afternoon I want to speak to you about Christian work or Christian ministry. கிறிஸ்தவ ஊழியம் அல்லது அருட்பணி என்பதை குறித்து இந்த மதிய வேளையிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். All the children of God are called to be God's servants. தேவனுடைய பிள்ளைகள் அனைவருமே தேவனுடைய ஊழியர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். We are all called and commissioned to serve God some way or other. தேவனுக்காக இறைப்பணி ஆற்றும்படி ஏதோ ஒரு விதத்திலே செயல்படுவதற்காக தேவனால் ஆணையிடப்படப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவரும். During the last 30 years or more, I have preached and taught enough on how to be an effective and efficient minister. திறமை வாய்ந்த திறன்மிக்க இறைப்பணியாளர்களாய் எப்படி திகழ்வது என்று சொல்லி கடந்த என்னுடைய 30 ஆண்டுகால இறை ஊழியத்திலே பல செய்திகளை நான் வழங்கி இருக்கின்றேன். But this afternoon I want to move a little further in that subject. ஆனால் இந்த நாளிலே இந்த குறிப்பிட்ட தலைப்பிலே சற்று கூட ஆழமான ஒரு கருத்தினை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். I am not going to speak to you as to how to do God's work. But I am going to talk to you on how to fulfill your ministry. ஊழியம் செய்வது எவ்வாறு என்று நான் உங்களோடு கூட பேசாமல் ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி என்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Because several of us have started to work for God 5 years ago or 10 years ago or even much earlier. சிலர் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தீர்கள். சிலர் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இன்னும் ஒரு சிலர் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தீர்கள். So my talk this afternoon is for those who have started to work for God, not necessarily full time, but in some way or other, who are going on with God in his ministerial walk, but now they need to know how they can finish well. முழு நேர ஊழியர் அல்லாதவராய் இருந்தாலும் பரவாயில்லை. எந்த விதத்திலாவது ஆண்டவருக்காக அருட்தொண்டு ஆற்ற வேண்டும் என்று துவங்கி இருக்கின்றதான உங்களில் பலருக்கு இந்த துவங்கியுள்ள ஊழியத்தை எப்படி நிறைவேற்றுவது என்ற விதத்திலே ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். So this talk I title as how to fulfill your ministry. உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி என்று இதற்கு தலைப்பு கொடுக்க பிரியப்படுகின்றேன். Apostle Paul in his writings has made a reference to this subject at least thrice. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எழுத்துக்களிலே 3 இடங்களிலே இந்த தலைப்புக்கு தொடர்பான சத்தியங்களை குறிப்பிட்டுள்ளார். We will begin with 2 Timothy 4th chapter and 5th verse. நாம் முதலாவதாக 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அத்தியாயம் 5வது வசனத்திலே துவங்குவோம். These were his words to his associate young minister of God by name Timothy. தன்னுடைய உடன் ஊழியனாகிய இளம் தீமோத்தேயுவுக்கு எழுதின வார்த்தைகள் தான் இவை. Be watchful in all things, endure afflictions, do the work of an evangelist, fulfill your ministry. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. Fulfill your ministry. உன் ஊழியத்தை நிறைவேற்று. He makes a similar reference in the book of Colossians chapter 4 and verse 17. கொலோசியர் 4:17 கூட இதற்கு ஒத்த இன்னொரு வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். Say to Archippus, take heed to the ministry which you have received in the Lord that you may fulfill it. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாயாக என்று சொல்லுங்கள். I will read that verse again. It is very emphatic and stressful. இந்த வசனம் மிகவும் நேர்த்தியாக அழுத்தம் திருத்தமாக அமைந்துள்ளது. அதனை மீண்டுமாய் வாசிக்கின்றேன். Take heed to the ministry you have received from the Lord and you may fulfill it. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக. The reason why Paul wrote to these people about the importance of fulfilling the ministry, he states in no uncertain terms as his own personal testimony. தன்னுடைய சொந்த சாட்சியையே முன்வைத்து அவர் இந்த இளம் ஊழியர்களுக்கு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான கட்டளையை மிக தெளிவாய் சொல்கின்றார். Acts of the Apostles 20th chapter and 24th verse. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 20வது அத்தியாயம் 24வது வசனம். None of these things move me, nor do I count my life dear to myself, so that I may finish my race with joy and the ministry which I received from the Lord Jesus to testify to the gospel of the grace of God. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்
தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். You see there are three very interesting references. All of them speak of the one and the same truth. மூன்று வித்தியாசமான இடங்களிலே இந்த சத்தியம் கூறப்பட்டுள்ளது. இவை யாவும் ஒரே காரியத்தையே இலக்காக குறிக்கின்றது. Fulfill your ministry. உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று. Fulfillment of Christian ministry should not be considered in terms of success in the ministry. கிறிஸ்தவ ஊழியத்தை நிறைவேற்றுதல் என்பது வெற்றி பெறுதலுக்கு ஒப்பாக எண்ணப்படக்கூடாது. How much we were successful in what we did, that is not the measuring yard or stake for Christian ministerial fulfillment. கிறிஸ்தவ ஊழியத்திலே நாம் எந்த அளவுக்கு வெற்றியோடு செயல்பட்டோம் என்று அளவுகோல் வைத்து அளந்து பார்ப்பது முறையானது கிடையாது. Fulfillment in Christian ministry means doing the will of God. கிறிஸ்தவ ஊழியத்தை நிறைவேற்றுவது என்பது தேவனுடைய சித்தத்தை பூரணமாய் முடிப்பது அவ்வளவுதான். Turn with me to Acts of the Apostles 13th chapter. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13வது அத்தியாயம். Look at the 36th verse. 36வது வசனம். David, after he had served his own generation by the will of God, fell asleep. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். That's all that should be epitomized on our cemeteries. நம்முடைய கல்லறைகளிலும் கூட கல்லறை வாசகமாக இதுதான் எழுதப்பட வேண்டும். So and so, after he did the will of God in his generation, he fell asleep. தலைமுறையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்த நபர் என்று நம்முடைய கல்லறையிலே எழுதப்பட வேண்டும். Not how much he accomplished. எவ்வளவு சாதித்தார் என்பது காரியமல்ல. Not how many countries he visited. எத்தனை நாடுகளுக்கு பயணித்தார் என்பது காரியமல்ல. Not how many sermons he preached or how many programs he conducted. எத்தனை செய்திகள் வழங்கினார், எத்தனை நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார் என்பது காரியமல்ல. Not how many degrees he received. எத்தனை பட்டங்களை அவர் பெற்றார் என்பது பொருட்டல்ல. But he did the will of God in his generation and fell asleep. தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நித்திரை அடைந்த மனிதன். This has been my heart cry from day one of my ministry. என்னுடைய ஊழியத்தினுடைய முதல் நாள் துவக்கி என்னுடைய இதய குமுறல் இதுவாக தான் இருந்து வருகின்றது. That is why I never had any ambition in my Christian work. ஆகையால் தான் என்னுடைய கிறிஸ்தவ பணியிலே ஆசை என்று எந்த ஒரு காரியத்தையும் நான் வைத்துக் கொள்ளவில்லை. I must do this, I must do that, I must accomplish that, I must accomplish that. That ambition was never there in this mind. இதை செய்ய வேண்டும், அதை சாதித்து விட வேண்டும், இதை முடித்து விட வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஆசையை ஆரம்ப காலத்தில் இருந்தே என்னுடைய பணியில் நான் வைத்துக் கொள்ளவில்லை. There was only one aim I had all my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் ஒரே ஒரு நோக்கத்தை தான் நான் வைத்திருந்தேன். I must do the will of God in my generation and fall asleep. என்னுடைய தலைமுறையிலே நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்து மடிய வேண்டும். Now that's what I'm going to speak to you this afternoon during the 90 minutes before us. இந்த மதிய நேரத்திலும் கூட எனக்கு முன் இருக்கின்றதான 90 மணித்துளிகளிலே இந்த தலைப்பை முன்வைத்து தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். How to fulfill your ministry. உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி? Number one. முதலாவது. I'm going to give you 7 guidelines. We will go through them as quickly but at the same time as clearly and definitely as possible. உங்களை வழிநடத்தும் 7 குறிப்புகளை உங்களுக்கு முன்வைக்க பிரியப்படுகிறேன். வேக அதே சமயத்திலே தெளிவாக இந்த சத்தியங்களை தியானிக்க நாம் முற்படுவோம். So much I am loading you with during this day, so you need to do a lot of homework when you get back home. Review the lessons and ruminate the card. இந்த நாளிலே கருகளான பல சத்தியங்களை வசனங்களின் மூலமாய் உங்களுக்கு நான் சுமையாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். வீட்டிற்கு சென்று வீட்டு பயிற்சி செய்வதன் மூலமாகத்தான் இந்த காரியத்தை நீங்கள் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். Number one. முதலாவது. How to fulfill your ministry. உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எங்கனம்? Make your calling and election sure. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Once again. மீண்டுமாய் சொல்கின்றேன். Make your calling and election sure. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Turn with me for a classic passage in 2 Peter. 2 பேதுருவிலே இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். First chapter. முதலாவது அத்தியாயம். I'll read to you verses 10 and 11. 10 11 வசனங்கள். Brothers, be even more diligent to make your calling and election sure. For if you do these things, you will never stumble. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. So an entrance will be supplied to you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior, Jesus Christ.
இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். Obviously when you are reading this passage you are able to get a sense of a reference to the finishing line in the race. இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓட்டப்பந்தயத்தினுடைய முடிவு கோட்டை குறித்ததான் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கப்படுகிறதா? Entrance into the everlasting kingdom. நித்திய ராஜ்யத்திற்குரியதான நுழைவு கோடு. In when you are making an entrance into the everlasting kingdom, on the way you should not stumble. நீங்கள் இந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளான நித்திய ராஜ்யத்திற்கான நுழைவு கூட்டுக்குள் நுழைந்து ஓடிக்கொண்டிருக்கிறதான இடைவேளையில் தானே எப்படியும் நீங்கள் தவறி விழுந்து விடக்கூடாது. In order that you may not stumble, you have to make your calling and election sure. இந்த தடுமாற்றத்தையும் தவறி விழுதலையும் தவிர்க்க வேண்டுமானால் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். What does it mean? அப்படியானால் பொருள் என்ன? Brothers and sisters, I am giving a call to all of you in Madras because you need to be extremely cautious in this area. நீங்கள் சென்னை பட்டணத்திலே இருக்கின்றபடியினாலே உங்களுக்கு விழிப்புணர்ச்சி கூட்டக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்கின்றேன். Don't try to do everything. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். Once again. மீண்டுமாய் சொல்கின்றேன். Don't try to do everything. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று முற்படாதீர்கள். If you try to do everything, you will be spreading too thin. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்களே ஆனால் நீங்கள் அதிலே தவறி விடுவீர்கள். You will be spreading too thin. நீங்கள் ஆழ விழாமல் அகல விழுவீர்கள். There's the right word. Turn with me to book of Romans 12th chapter. ரோமர் 12வது அத்தியாயம். And I will read to you verses 3-5. 3 முதல் 5 வசனங்கள். Romans 12 3-5. ரோமர் 12 3 முதல் 5 வசனங்கள். Through the grace given to me to everyone who is among you. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, not to think of himself more highly than he ought to think. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், but to think soberly as God has dealt with each one a measure of faith. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். As we have many members in one body, ஏனெனில் நமக்கு ஒரே உடலிலே அநேக அவயவங்கள் இருந்தும், all the members do not have the same function, எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, so we being many are one body in Christ and individually members of one another. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கின்றோம். Having then gifts differing according to the grace that is given to us, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, let us use them. நாம் வெவ்வேறான வரங்குள்ளவர்களானபடியினாலே, let us use them. அவைகளை நாம் உபயோகிப்போம். Now this passage clearly sets forth a very important principle. இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய கோட்பாட்டை நமக்கு உணர்த்துகின்றது. There are so many things which are important. நிறைய காரியங்கள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. But it is not everything that God has called me to do. ஆனால் இந்த எல்லாவற்றையும் செய்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. During the time of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, there were souls in India. இந்தியாவிலே பல ஆன்மாக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். There were so many souls dying without the good news of God in India. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறியாமல் அநேக மக்கள் மரித்து கொண்டுதான் இருந்தார்கள். So many people were dying in India. அநேகர் இந்தியாவிலே மரித்து கொண்டிருந்தார்கள். But Jesus Christ did not come to India. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்தியாவிற்கு வரவில்லையே. But at the end of his life he said it is finished. ஆனால் தம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் சொன்னார் முடிந்தது என்று. What does it mean? அப்படியானால் பொருள் என்ன? He did not come to India. அவர் இந்தியாவிற்கு வரவில்லை. I don't think he went to America also. அமெரிக்காவுக்கு கூட அவர் போனதாக தெரியவில்லை. I don't think he went to China also. சைனாவிற்கும் கூட அவர் போகவில்லை. But he told his father, what you have given me to do, I have completed. ஆனால் பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே நீ செய்ய நியமித்த காரியங்களை நான் செய்து முடித்தேன். So each man has to function within the framework, within the measure, within the limitation, within the boundary of faith that is given to him. தேவன் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கின்றதான அளவுக்குள்ளாக, பரிமாணத்திற்குள்ளாக, வரையறைக்குள்ளாக, அந்த கட்டத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் செயல்பட விளங்கிக் கொள்ள வேண்டும். Even the apostles testified, we will not extend ourselves beyond our sphere. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட வரம்புக்கு மீறி நாங்கள் செயல்பட மாட்டோம் என்று அப்போஸ்தலர்கள் அறுதியிட்டு கூறினார்கள். Find out what is your main calling. உங்களுடைய பிரதான அழைப்பு என்னவென்று கண்டுபிடியுங்கள். Follow me, I stress that word. Find out what is your main calling. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். உங்களுடைய பிரதான அழைப்பு எது? Now I have said many times in missionary campaigns. இன்னும் மிஷனரி மாநாடுகள் பலவற்றிலே நான் பலமுறை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கின்றேன். The need is the call. தேவைதான் அழைப்பு. I still believe in that statement. நான் அதை
முழுவதுமாக இப்பொழுதும் நம்புகின்றேன். But there is a limited application of that statement. ஆனால் அதற்கும் கூட சில வரையறைகள் உண்டு. The need is the call. தேவைதான் அழைப்பு. There are so many needs in the world. உலகத்திலே பல தேவைகள் உண்டு. But I can't jump into all the needs. ஆனால் இந்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நான் குதிக்க முடியாது. For example, உதாரணமாக, we are all here. நாம் எல்லாரும் இங்கே இருக்கின்றோம். Suddenly there is a house nearby that catches fire. பக்கத்தில் இருக்கின்றதான ஒரு வீடு தீப்பிடித்து எரிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். And it is all going into shambles. எல்லாரும் அங்கே சிதறி ஓடுகின்றார்கள். What do we do? அப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? We don't sit here thinking whether we have the call for firefighting or not. இந்த தீயை அணைப்பதற்கு எனக்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ? What do we do? நாம் என்ன செய்கின்றோம்? We all immediately jump up to go and to put off that fire. அப்படியெல்லாம் சிந்திப்பது கிடையாக உடனடியாக எழுந்து ஓடி அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியிலே மும்முரமாக ஈடுபடுகின்றோம். So that need is our call. அந்த தேவைதான் நம்முடைய அழைப்பை நிர்ணயிக்கிறது. But that does not mean all of us in our life become firefighters. ஆனால் இப்படி நாம் செய்வதனால் வாழ்நாள் முழுவதும் நாம் தீயணைப்பு படையினராகவே ஆக போவதில்லை. You understand? புரியுதா? So for that particular situation, that need was the call to propel you to rescue that situation. அந்த வேளையிலே அந்த தேவையானது உயிர் மீட்பு பணிக்கு உங்களை உந்தி இழுத்தது. Now I will give a personal testimony, then you will understand it better. என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியானால் நீங்கள் இந்த சத்தியத்தை நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். What is my personal calling? என்னுடைய தனிப்பட்ட அழைப்பு என்ன? My personal calling is not to become a mission leader. ஒரு மிஷனரி தலைவராய் இருப்பது என்னுடைய அழைப்பு அல்ல. My main calling is to be a Bible teacher. வேத போதகனாய் இருப்பதுதான் என்னுடைய அடிப்படை அழைப்பு. That is what God called me when he saved me in the year 1963. 1963 ஆண்டிலே ஆண்டவர் என்னை ரட்சித்த பொழுது அதைத்தான் என்னுடைய அழைப்பாக அவர் கொடுத்தார். He wanted me to teach the Bible with apostolic authority and prophetic clarity. அப்போஸ்தல அதிகாரத்துடனும் தீர்க்கதரிசன தெளிவுடனும் வேதத்தை போதிக்கும்படியான அழைப்பை தான் அவர் எனக்கு கொடுத்தார். Of course there was a need and I had to run a ministry. ஒரு தேவை இருந்தது, ஆகையால் ஒரு மிஷனரி நிறுவனம் என்ற ஒன்றை நான் ஆரம்பித்தேன். But I never lost sight of my top priority, which was Bible teaching. ஆனால் வேத போதனை என்கிறதான என்னுடைய பிரதான அழைப்பை ஒருபோதும் நான் மறந்ததே கிடையாது. I never sacrificed it for anything important or otherwise. முக்கியமானதோ அல்லது முக்கியமற்றதோ எதற்காகவும் சரி இந்த வேத போதனை அழைப்பை நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. In the same way you all will have a definite area of calling. இவ்விதமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் திட்டவட்டமான ஒரு அழைப்பு இருக்கத்தான் செய்யும். In that calling you should specialize and you should grow in it. அந்த அழைப்பிலே நீங்கள் தேர்ச்சி பெற்று வளர வேண்டும். But if you are not doing it, God will create situations to drive you into that situation. அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அதனை செய்யும்படியான நெருக்கடிகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார். God wanted Moses to lead his people out of bondage into the marvelous land of promise of liberty. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானின் வளத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக மோசேயை ஆண்டவர் தலைமை தாங்க அழைத்தார். That desire was already growing up in his heart. அவனுடைய இருதயத்திலே இந்த விதமான ஒரு வேட்கை வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. But the matter was delayed for too long. ஆனால் அந்த காரியம் அதிக நாட்களாக தாமதித்துக் கொண்டே இருந்தது. So what happened? அப்பொழுது நடந்தது என்ன? God precipitated a crisis in his life. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடியை ஆண்டவர் அனுமதித்தார். What was the crisis? அந்த நெருக்கடி என்ன? One day he killed an Egyptian. ஒரு எகிப்தியனை ஒரு நாளிலே அவன் கொன்றான். And he buried that man not knowing that not thinking that nobody was seeing him. யாருமே அதை பார்க்கவில்லை என்று எண்ணிக்கொண்டு அந்த எகிப்தியனை அவனே குழி தோண்டி புதைத்தான். But next day he was trying to handle another Hebrew. இன்னொரு நாளிலே எபிரேயன் ஒருவனை அவன் சந்திக்க வேண்டிய நேரிட்டது. And that man said, "Do you want to do it to me as you did to the Egyptian?" எகிப்தியனுக்கு செய்தது போல எனக்கும் செய்யலாம் என்று நீ நினைக்கின்றாயோ என்று அவன் கேள்வி கணை தொடுத்தான். Immediately Moses came to know, oh, the matter is leaked out. ஆஹா, இந்த ரகசியம் வெளியாகி விட்டதே என்று சொல்லி மோசே அதிர்ந்து போனான். You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Moses out of fear he ran away from Egypt and he went out into the wilderness. பயத்தி நிமித்தமாக மோசே எகிப்தை விட்டு ஓடி வனாந்திரத்திலே அடைக்கலம் புகுந்தான். But when you come to the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு நீங்கள் வரும்பொழுது, the unknown author of Hebrews says, by faith Moses left Egypt. எபிரேய நிருப ஆக்கியோன் யார் என்று தெரியாவிட்டாலும் அவர் குறிப்பிடுவது விசுவாசத்தினாலே மோசே எகிப்தை விட்டு வெளியேறினான் என்று. Now I have a question. எனக்கு இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது. Did Moses leave Egypt out of fear
or out of faith? எகிப்தை விட்டு ஓடியது மோசே பயத்தினாலா விசுவாசத்தினாலா? I think it was both. நான் நினைக்கின்றேன் இரண்டும் கலந்து என்று. God created a situation which made him fear, and by faith he left that place. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த சந்தர்ப்பம் அவனுடைய மனதிலே பயத்தை உருவாக்கியது. அது நிமித்தமாக அவன் ஓடினான். So if you are not getting on into the ministry which God has primarily called you, God will create a situation to somehow push you into that main calling, because he loves you too much to let you go to do what he has not called you to do. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய பிரதான அழைப்பிற்கு நீங்கள் இன்னும் அடிபணியாதவர்களாக இருப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உண்டாக்குவார். தம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் முன்கூறித்திருக்கிறாரோ அதை நீங்கள் தவறவிட்டு விடாதபடிக்கு உங்களை அவர் நிர்பந்திக்க தவறமாட்டார். Then there can be a question. இன்னொரு கேள்வியும் எனக்கு வந்தது. Can there not be a change in our calling? நம்முடைய அழைப்பிலே மாற்றமே இருக்காதா? Yes, there can be a change in calling. இருக்கலாம். Basically, God had called Paul and Silas to be prophets and teachers. பவுலையும் சீலாவையும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருக்கும்படி அடிப்படையாக ஆண்டவர் அழைத்தார். That's what we read in Acts 13th chapter. அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கின்றோம். You read the first 3 verses, there was a church in Antioch. அங்கே முதல் 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்தியோகியாவிலே ஒரு சபை இருந்தது. So in the church in Antioch, Paul and Silas, they were prophets and teachers. அந்த அந்தியோகியா சபையிலே பவுலும் சீலாவும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். They were not a failure there. அவர்கள் அங்கே தோல்வியடைந்த தேவ மனிதர்களாய் அல்ல. They were functioning very successfully. அவர்கள் வெற்றியாகத்தான் அந்த இடத்திலே நடந்து கொண்டிருந்தார்கள். But God the Holy Spirit told them. ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் திருவுளம் பொச்சினார். Separate unto me Paul and Barnabas for the ministry that I have called them for. பவுலும் பர்னபாவும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்தை செய்யும்படி பிரித்து அனுப்பப்படட்டும். So from the ministry of a prophet and a teacher, they moved on to a ministry of an apostle. தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் உள்ளூர் சபையிலே பணியாற்றி கொண்டிருந்ததான பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாக புறப்பட்டு செல்லும்படியான ஒரு ஊழிய மாற்றம் நிகழ்ந்தது. Now this would be very specific and God will speak to you. இப்படியாக ஆண்டவர் திட்டவட்டமாக தெளிவாக உங்களோடு கூட பேசுவார். Otherwise you have to stick on to your basic calling. இல்லாத பட்சத்திலே உங்களுடைய அடிப்படையான பிரதான அழைப்பிலே தொடர்ந்து நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Dear brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, beware of going after attractive ministries. கவர்ச்சிகரமான ஊழியங்கள் பின் கண்மூடி ஓடுகின்றதை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். Today we have a scarcity for Bible teachers. வேத போதனை செய்கின்ற போதகர்களுக்கு இன்றைக்கு மிகுந்த தேவை உண்டு. Why? ஏன்? Many who are called for Bible teaching have become evangelists for the sake of popularity. ஏனென்றால் புகழ் பிரஸ்தாபத்தை தேடி வேத போதகர்களாக இருந்த அநேகர் சுபிசேஷகர்களாக சென்று விட்டார்கள். Because Bible teaching is not a popular ministry. வேத போதனை என்பது பிரபலியமான ஊழியம் அல்ல. But it is a necessary ministry. ஆனால் அது ஒரு அத்தியாவசியமான பணி. Because it is a very small ministry, people have tried to go into more attractive spheres of life. இது ஒரு சாதாரணமான சிறிய ஊழியமாய் தோற்றம் அளிப்பதனாலே இதைவிட வசீகரம் நிறைந்த கவர்ச்சிமிகு நற்செய்தி பணிக்கு அநேகர் தாவி போய்விட்டார்கள். I often used to compare the 5 ministries to the 5 fingers of your palm. எப்பொழுதுமே திருச்சபையினுடைய 5 விதமான பணிகளை கை விரல்கள் 5க்கு நான் ஒப்பிடுவது உண்டு. Apostles. அப்போஸ்தலர்கள். That is the thumb finger. பெருவிரல் அப்போஸ்தல ஊழியத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது. That is the authority of an apostle. இதுதான் அப்போஸ்தலனுடைய அதிகாரத்தை கூறுவதாக இருக்கின்றது. Then the pointer finger. இது ஆள் காட்டி விரல். That is the prophet. இதுதான் தீர்க்கதரிசன ஊழியம். You are the man. நீதான் அந்த மனிதன். And then you have the central finger. நடுவிரல். And that is the longest finger. இந்த நடுவிரல் தான் இருப்பதிலேயே பெரிய விரல். And that I call the evangelist who always goes out. இதுதான் நற்செய்தி பணியை குறிக்கின்ற வெளியே புறப்பட்டு செல்கின்ற ஊழியத்தை குறிக்கின்றது. Then the fourth finger, which is the ring finger. நான்காவது மோதிர விரல். And that is the finger of a pastor. போதகனுடைய ஊழியத்தை மேய்ப்பன். மேய்ப்பனுடைய ஊழியத்தை அது குறிக்கின்றது. You know, he just accommodates you and he keeps you in the church. சபையிலே உங்களை அணைத்து அரவணைத்து செல்கின்றதான அந்த மேய்ப்பனுடைய ஊழியத்துக்கு அது அடையாளமாக இருக்கின்றது. And the last finger,
The small finger, that is the teacher finger. கடைசி விரல் சுண்டு சுண்டைக்காய் விரல் அதுதான் போதக ஊழியம். But that is the only finger that will get into the ear. ஆனால் இந்த சுண்டு விரல் தான் அழகாக காதுக்குள் நுழையும் திறன் பெற்றது. So God has given these five fingers. You know, that is how the church is made of. ஆண்டவர் இந்த ஐந்து விரல்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஐந்து ஊழியங்களும் நிறைந்ததுதான் ஒரு நிறைவான திருச்சபை. Now this is the last finger, least attractive finger. So this finger should not try to become the tallest finger. கவர்ச்சி இல்லாத ஒரு ஊழியம், சிறிய ஊழியம் என கருதப்படுகின்ற இந்த சுண்டு விரல் ஒரு நடுவிரல் ஊழியமாக மாறிவிடக் கூடாது. And also what happens, evangelists try to become pastors. சில வேளைகளிலே சுவிசேஷகர்களாய் இருக்கின்றவர்கள் மேய்ப்பர்களாய் மாற முயற்சிக்கின்றார்கள். Because if you become a pastor, your monthly income is assured. நீங்கள் ஒரு மேய்ப்பனாய் மாறிவிடும் பொழுது உங்களுக்கு மாத சம்பளம் எப்படியும் உறுதியாக கிடைத்துவிடுகிறது. But if you are an evangelist, your monthly income will be up and down. ஆனால் நீங்கள் ஒரு நற்செய்தியாளராக இருக்கின்றவரை உங்களுடைய மாத சம்பளம் அப்படியும் இப்படியுமாக நாடோடித்தனமாகத்தான் இருக்கும். I am not subjective, but I am objective in what I am saying. ஆள் சார்ந்த ஊழியமாக அல்ல, பொருள் சார்ந்த ஊழியமாக இதை நான் சொல்கின்றேன். So you need to think of what God has given you in your hand. உங்களுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியம் இன்னது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். That's why make your calling and election sure, steadfast, firm. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதில் ஜாக்கிரதையாயிருங்கள். Secondly, இரண்டாவதாக, how to fulfill your ministry? உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி? Let your progress be evident to all. உங்களுடைய தேர்ச்சி எல்லாருக்கும் தெரியட்டும். Once again, மீண்டுமாய் சொல்கின்றேன், let your progress be evident to all. உங்களுடைய முன்னேற்றம் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். Turn with me to 1 Timothy. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4th chapter. 4வது அத்தியாயம். We'll read verses 14 and 15. 14 15 வசனங்கள். See how clearly the apostle is giving instructions. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு தெளிவாக இந்த ஆலோசனை சொல்கிறார் என்று கவனியுங்கள். Do not neglect the gift that is in you, which was given to you by prophecy with the laying on of the hands of the presbytery. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. Meditate on these things. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. Give yourself entirely to them, that your progress may be evident to all. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளிலே நிலைத்திரு. I underline that word progress. தேறுகிறது என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். We should always become better and better in our ministry. நம்முடைய ஊழியத்திலே எப்பொழுதுமே தேறி தேர்ச்சி பெற்று முன்னேறி கொண்டே நாம் செல்ல வேண்டும். I started preaching in 1971 publicly. பொது கூட்டங்களிலே 1971 ஆண்டு துவக்கி நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். Before that it was in small groups. அதற்கு முன்னதாக சிறு சிறு கூட்டங்களிலே நான் பேசினது உண்டு. From 1971 I have made it my aim that I preach better every year. 1971 ஆண்டு துவக்கிய நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் முந்தின நாள் பேசினதை விட சிறப்பாக பேச வேண்டும் என்று நான் எண்ணுவது உண்டு. I should study the Bible more. வேதத்தை இன்னும் அதிகமாய் படிக்க வேண்டும். I should pray more. இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். I should spend more time in preparation. வேத செய்திகளை ஆயத்தம் செய்வதற்கு இன்னும் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டும். I should turn the dictionary more to get better words to preach. சொல்லகராதிகளை இன்னும் அதிகமாய் திருப்பி நல்ல வார்த்தைகளை தெரிந்தெடுப்பதற்காக செலவழிக்க வேண்டும். So I keep on improving and revising my preaching. என்னுடைய செய்திகளை ஆயத்தம் செய்வதிலும் அதனை மறுபரிசீலனை செய்வதிலும் அதிகம் அதிகமாய் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். Not just to make a show before people. இப்படி செல்வதனாலே மக்களுக்கு முன்னதாக ஏதோ மிக நேர்த்தியாய் செய்வதற்காக என்றல்ல. Paul tells Timothy, let your progress be evident to all people. உன்னுடைய தேறுதல் தேர்ச்சி மற்றவர்களுக்கு முன்னதாக தெரிய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். People who heard you 5 years ago, 5 வருடங்களுக்கு முன்னதாக உங்களுடைய செய்தியை கேட்டவர்கள், and those who hear you now, இப்பொழுது உங்களுடைய செய்தியை கேட்கின்றவர்கள், they should be able to find a greater depth in what you preach. நீங்கள் பேசுகின்றதிலே இருக்கின்றதான ஒரு ஆழத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். They should be able to see more closeness to the understanding of God's ways than before in your present day preaching. நீங்கள் முன்பு ஆண்டவருடைய வழிகளை அறிந்து கொண்ட விதத்திலும் இப்பொழுது ஆண்டவருடைய வழிகளை அறிந்து போதிக்கின்ற விதம் மிக தெளிவாக மேன்மையாக இருக்கிறது என்று அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Growth never stops. முன்னேற்றம் ஒருபோதும் நிற்பது கிடையாது. If you stop growing, you will start backsliding. நீங்கள் தேறுவது நிற்குமானால் நீங்கள் பின்வாங்க துவங்கி விட்டீர்கள் என்று பொருள். Once again, மீண்டும் சொல்கிறேன், if you stop growing,
நீங்கள் தேறுவதிலே நிற்பீர்களேயானால் you will start backsliding நீங்கள் பின்வாங்க துவங்கி விட்டீர்கள் என்று பொருள் people go through three stages மக்கள் மூன்று நிலைகளை கடந்து செல்கின்றார்கள் salvation ரட்சிப்பு satisfaction திருப்தி stagnation தேக்கநிலை that's what has happened to many people அநேகருக்கு நிகழ்ந்துள்ள விபத்து இதுதான் salvation ரட்சிப்பு satisfaction திருப்தி stagnation தேக்கநிலை nothing new புதுமையே எதுவும் இல்லை nothing fresh எதுவும் புத்துணர்ச்சி தருவதாக இல்லை but that is not right if you want to fulfill your call ஆனால் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் அது போதுமானதல்ல keep on reading more and more தேவனுடைய வசனத்தை இன்னும் அதிகமாய் படித்துக்கொண்டே இருங்கள் oh I can manage now easily எப்படியும் நான் சமாளித்து விடுவேன் என்று சிலர் சொல்வார்கள் 15 years ago 15 வருஷங்களுக்கு முன்னதாக if you have to preach a sermon நீங்கள் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டுமானால் at least 2-3 days you will fast and pray 2-3 நாட்கள் குறைந்தபட்சம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் but today ஆனால் இப்பொழுதோ even without 15 minute notice you are able to preach 15 நிமிட அவகாசம் கூட இல்லாதபடிக்கு உங்களால் வசனத்தை பிரசங்கிக்க முடியும் don't think you have become better you are backslidden நீங்கள் இப்படி செய்வதனாலே தேறி விட்டீர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதிருங்கள் நன்றாகவே பின்வாங்கி விட்டீர்கள் என்று பொருள் because you have learned to do anything anyway because people also will listen to you whatever you say எந்த காரியத்தையும் எப்படியாவது செய்வதற்கு நீங்கள் பழகி விட்டீர்கள் மக்களும் நீங்கள் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடியதான நிலைக்கு அவர்கள் தாழ்ந்து விட்டார்கள் you have come down to people's level instead of taking people to your level மக்களை உங்களுடைய நிலைக்கு உயர்த்துவதற்கு பதிலாக மக்களுடைய தாழ்ந்த நிலைக்கு நீங்கள் இறங்கி விட்டீர்கள் now these are things which those of you in the ministry can easily understand ஊழியத்திலே இருக்கின்றதான நீங்கள் நான் சொல்லுகின்றதான இந்த காரியங்களை சுலபமாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் This morning message I took 1 month to prepare நான் இன்று காலையிலே உங்களுக்கு அருளியதான செய்தியை ஆயத்தம் செய்வதற்கு ஒரு மாத காலம் எடுத்துக்கொண்டேன் Last 21 days I was in United States கடந்த 21 நாட்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே நான் இருந்தேன் And I started preparing this message 1 week before I left for America அமெரிக்காவிற்கு புறப்படுவதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாக இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ண All the 21 days, at least 1 or 2 hours, I spent in preparing that sermon. இந்த அமெரிக்கைக்கு நாடுகளிலே இருந்த 21 நாட்களிலும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்பை குறித்து சிந்தித்து தியானிப்பதிலே நான் செலவிட்டேன் And my hosts were telling what are you doing all the time sitting with your notes what are you doing என்னுடைய விருந்தாளிகள் என்னுடைய என்னை கவனித்தவர்கள் என்ன தினசரி வேதத்தையும் இந்த நோட்டு புத்தகத்தையும் வைத்துக்கொண்டு என்னதான் செய்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் And I said I am studying suffering பாடுகளை குறித்து நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அவர்களிடத்தில் சொன்னேன் And when you want to study suffering you need to be long suffering நீங்கள் இவ்விதமாக பாடுகளை குறித்து படிக்க வேண்டுமானால் நீடிய பொறுமையுடன் இருக்கத்தான் வேண்டும் So I knew when I was preparing that message will go deep into the hearts of my hearers this morning அந்த செய்தியை நான் ஆயத்தம் செய்து கொண்டிருந்த வேளையில் தானே நிச்சயமாகவே இந்த செய்தியை கேட்க போகின்றதான மக்கள் மத்தியிலே மனதிலே இது ஒரு ஆழமான பாதிப்பை உண்டாக்கும் என்று ஒரு தெளிவான யோசனை எனக்கு இருந்தது Victory is not on the pulpit victory is before you come to the pulpit வெற்றி என்பது பிரசங்க பீடத்திலே சம்பாதிக்கப்படுவது அல்ல மாறாக பிரசங்க பீடத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே அறையில் சம்பாதிக்கப்படுவது You must be able to say What I have received from the Lord, I deliver unto you. தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொண்டதை உங்களிடத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு தீர்மானம் உங்களுக்கு தேவை. So don't be careless, beloved. Don't be casual, beloved, in the things of God, be it small or big. சிறிதானாலும் சரி பெரிதானாலும் சரி தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஒருபோதும் அலட்சியமாய் இராதிருங்கள் கவனக்குறைவோடு செயல்படாதிருங்கள் அப்போஸ்தல் பவுல் வாஸ் கமிங் டு தி எண்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்ட்ரி தன்னுடைய ஊழியத்தினுடைய முடிவு நாட்களுக்குள்ளாய் பவுல் கடந்து வந்தார் ஹி வாஸ் எ ஜாயன்ட் பை எனி ஸ்டாண்டர்ட் அவன் மிகப்பெரிய ஒரு ராட்சதனாக ஆன்மீக வாழ்க்கையிலே காணப்பட்டான் ஹி வாஸ் அன் அப்போஸ்தல் ஃபார் எக்ஸலன்ஸ் மிகவும் நிகரில்லாத ஒரு அப்போஸ்தலனாக அவர் உயர்ந்து நின்றார் But what did he say? ஆனால் அவர் என்ன சொன்னார் Not as though I have attained அடைந்தாயிற்று என்று அல்ல But I press forward ஆசையாய் தொடர்கின்றேன் For the calling for which I have been called கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக The upward call was the motivator for his onward movement பரம அழைப்புதான் அவனுடைய முன்னோக்கிய நடைக்கு உந்து விசையாக இருந்தது The upward call that is what gives us buoyancy so we begin to fly effortlessly
தேவன் கொடுத்ததான அந்த பரம அழைப்பினுடைய மேல் நோக்கிய தாக்கம்தான் இந்த ஊழியத்திலே அப்படியே நாம் மிதந்து செல்வதற்கு ஏதுவாக அமைகின்றது. The moment you lose touch with that upward call, your onward movement may be strategic, but it will not be spiritual. நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றதான முன்னோக்கியதான பணி பரம அழைப்போடு தொடர்பை விட்டுவிடும் பொழுது ஒருவேளை அது பார்ப்பதற்கு பகட்டாக தோன்றினாலும் அது சின்னாபின்னமாக சிதறிவிடும். Paul was very old. Paul vayadagi vittar. What did he say? Avar enna sonnar? I have finished my race. Ennudaiya ottathai naan mudithen. I have fought the good fight. Nalla poraattathai poraadinen. I have kept the faith. Viswasathai kaathukonden. Now I am going to meet my Lord. Naan devanodu kooda inaiya pogindren. And he is writing a letter to Timothy. Timothyukku avar oru kadithai ezhuthugindrar. What does he say? Enna solugindrar? When you come, நீ வரும்பொழுது I am feeling very cold. எனக்கு மிகவும் குளிராக இருக்கின்றது. So bring me the overcoat. ஆகவே என்னுடைய மேலங்கியை எடுத்து வா. But along with the overcoat, இந்த மேலங்கியோடு கூட please bring my books also. என்னுடைய புத்தகங்களையும் எடுத்து வா. Bring my books also. என்னுடைய நூல்களையும் எடுத்து வா. I want to read them again. அந்த புத்தகங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். Hey, you have finished your race. ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. You have fought your fight. போராட்டத்தை போராடினேன்னு சொல்றீங்க. Kept your faith. விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றீங்க. Why do you want the books again? அப்படியானால் இந்த புத்தகங்கள் இன்னும் என்னத்திற்கு? Not as though I have attained, I press forward. முற்றிலும் அடைந்தாயிற்று என்றல்ல, இன்னும் ஆசையாய் தொடர்கின்ற அனுபவம். Thirdly, மூன்றாவதாக, how to fulfill your ministry? உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி? Handle difficulties triumphantly. கடினமான சூழ்நிலைகளை வெற்றியோடு கையாளுங்கள். பிரச்சனைகளை handle difficulties triumphantly. பிரச்சனைகளை வெற்றியோடு கையாளுங்கள். Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Disappointments, ஏமாற்றங்கள். ஏமாற்றங்கள், frustrations, நஷ்டங்கள் will increase as we approach the closing years of our ministry. நம்முடைய ஊழியத்தினுடைய முடிவு நாட்களை நெருங்க நெருங்க இவைகள் அதிகரிக்கத்தான் செய்யும். How we handle them is important. இவைகளை நாம் எப்படி கையாளுகின்றோம் என்பதுதான் முக்கியமானது. What are the difficulties you will normally face? பொதுவாக நீங்கள் சந்திக்கின்றதான கடினமான சூழ்நிலைகள் என்ன? Loneliness. தனிமை. Loneliness is the blessed lot of every true leader. ஒவ்வொரு உண்மையான தலைவனுக்கும் கிடைக்கின்றதான பரிசு இந்த தனிமை. He will be surrounded by people and supporters. அவனை சுற்றி ஏராளமான தாங்குவோரும் ஆதரவாளர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். But deep down in his heart, the man will be dying of loneliness. ஆனால் அவனுடைய இதயத்தின் அடி ஆழத்திலே தனிமை என்கும் உணர்வினாலே அவன் தவித்து மடிந்து கொண்டிருப்பான். That is why Paul wrote to Timothy. ஆகையால் தான் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்துக்கு எழுதினார். All forsook me. எல்லாரும் என்னை விட்டு போனார்கள். Does it mean Paul was a very unsocial person? இப்படி சொல்வதனாலே பழகுவதற்கு இனிய நபர் பவுல் அல்ல என்று சொல்ல முடியுமா? Does it mean Paul was a selfish person? So all those who were selfless, they left him? சுயவெறுப்பு இல்லாத ஒரு நபராக பவுல் இருந்தார். ஆகையால் தான் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியுமோ? There will come a time when you are faithful and true to your calling. And if God has called you to be a leader, you have to bear the cross of loneliness. நீங்கள் உண்மையுள்ள ஊழியர்களாக இருப்பீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமயம் வரும். அந்த சமயத்திலே நீங்கள் ஆண்டவருக்காக தனித்து கைவிடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். 70 disciples will not be with you. 70 சீடர்கள் எங்கேயோ ஓடி போய் விடுவார்கள். 9 disciples will not be with you. 9 சீடர்கள் உங்களோடு கூட இருக்க மாட்டார்கள். The 3 closest disciples will not be with you. 3 நெருக்கமான சீடர்களும் அந்தோ எங்கேயோ போய் விடுவார்கள். You will be alone, even an angel will not be with you. நீங்கள் தனியாக விடப்படுவீர்கள். உங்களை தேற்றுவதற்கு ஒரு தேவதூதன் கூட அந்த நேரத்திலே இல்லாமல் இருப்பார். That will be the hour of loneliness. அதுதான் தனிமையின் தவிப்பு. It is after you make a prayer of commitment, then only an angel will appear from heaven. அந்த தனிமையின் தவிப்பிலே நீங்கள் அங்கலாய்ப்போடு ஏறிக்கின்றதான ஜெபத்திற்கு பிற்பாடுதான் தேவதூதன் வந்து உங்களை தேற்றுவார். At that time you may get irritated with the 3 people. அந்த சமயத்திலே அந்த 3 பேரை குறித்ததான எரிச்சல் உங்களுடைய மனதிலே மேலோங்கி நிற்கும். Idiots, fools, nonsense. I am suffering, you are snoring. What is this? No.
முட்டாள் அறிவில்லாதவன் வீணன் நான் இவ்வாறு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் நீங்கள் குறட்டி விடுகின்றீர்களே என்று திட்டுகின்றதான எண்ணம் தான் மனதிலே தோன்றும் நோ ஹி வில் சிம்பிளி வேக் தம் அப் ஓகே ப்ரே ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை வாருங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அகைன் தே வில் ஸ்லீப் கெட் அப் ப்ரே மீண்டுமாக அவர்கள் தூங்கி வெளிவார்கள் மீண்டுமாக அவர் தட்டி கொடுத்து எழுப்புவார் தேர்ட் டைம் வாட் யூ வில் டு மூன்றாவது தர என்ன செய்வார் ஓகே யூ வான்ட் கெட் அப் அண்ட் ப்ரே கெட் அப் வாக் வித் மீ இன் நீங்கள் எழுந்திருந்து ஜெபிக்க போவதில்லை வாருங்கள் எழுந்திருந்து நடப்போம் நாம் போகலாம் என்று டு யூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா ஹி நெவர் பிகேம் பிட்டர் டுவர்ட்ஸ் தோஸ் ஹூ ஃபர்சூக் ஹிம் யார் அவரை விட்டு ஓடி போனார்களோ யார் அவரை விட்டு விலகி நின்றார்களோ அவர்களிடத்தில் அவர் கசந்து கொள்ளவில்லை பால் ஹேட் many many faithful men in his ministry தன்னுடைய ஊழியத்திலே உத்தமமான எத்தனையோ உடன் ஊழியர்களை பவுல் பெற்றிருந்தார் பட் தேர் கேம் அ பாயிண்ட் ஆனால் ஒரு வேளை வந்தது you know what he said அப்பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா I will send Timothy unto you நான் தீமோத்தேயை உங்களிடத்திலே அனுப்புகிறேன் why ஏன் not because Timothy is my pet என்னுடைய செல்லப்பிள்ளையாக தீமோத்தேய் இருப்பதினால் அல்ல there is no one like minded like Timothy தீமோத்தேய் போல ஏக சிந்தை உள்ளவன் ஒருவனும் இல்லை why ஏன் all the others have some degree of selfishness in what they do ellarum timotheyai thavira matra anaivarum edho oru vidathile edho oru alavirku avargal suya viruppu ullavargalaga irukkindargal there is a hidden agenda in these people avargalude manadile maraivana sila thittangal olindirikkindrana but only this man timothy he doesn't have any hidden agenda இந்த தீமோத்தேய் மட்டும்தான் தன்னுடைய மனதிலே எந்தவிதமான தந்திர மறைமுகமான திட்டங்களும் இல்லாதவன் you think paul was a failure that he could not get more than one totally faithful selfless guy to be his associate you think he was a failure ஒரு நபருக்கு மேலாக உத்தமமாய் உண்மையாய் அவருக்கு பின்தொடர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய வேறு சிலரை அவரால் எழுப்ப முடியவில்லையே இதனாலே பவுல் ஒரு தோல்வியுற்ற ஊழியர் என்று சொல்ல முடியுமோ 10 days ago I had an interview with another minister of God இன்னொரு தேவ ஊழியரோடு கூட 10 நாட்களுக்கு முன்னதாக ஒரு சந்திப்பு எனக்கு கிடைத்தது he asked me a question அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் how long brother stanley have you been in the ministry நீங்கள் ஊழியத்திலே எத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றீர்கள் i said 35 plus 35 ஆண்டுகளுக்கும் சற்று அதிகமாக என்று கூறினேன் and what has been the greatest cross and greatest difficulty that you ever faced நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலே சுமந்த அல்லது கடந்து வந்ததான மிகப்பெரிய சிலுவை பாடு எது என்று கேட்டேன் I became silent for a moment நான் ஒரு நிமிஷம் அமைதியாக நின்றேன் He thought I didn't have an answer I was thinking அவர் என்னிடத்தில் பதில் இல்லையோ என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் நானோ அந்த பதிலை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் I just thought for a while because my throat was choking when I wanted to give that answer நான் அந்த பதிலை சொல்வதற்கு முற்பட்ட பொழுது என்னுடைய தொண்டை அடைத்துக் கொண்டது You know what my answer was நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா The greatest problem and cross that I had to bear in my ministry has been ungratefulness என்னுடைய ஊழியத்திலே நான் சந்தித்ததான மிகப்பெரிய சிலுவை நன்றியற்ற தன்மை ungratefulness நன்றியற்ற தன்மை he asked me are you serious நீங்கள் இதை சொல்வதை குறித்து உண்மையிலேயே சொல்கின்றீர்களா என்று அவர் கேட்டார் I said of course yes ஆம் உண்மையிலேயே அதை தான் சொல்கிறேன் என்றேன் and he asked me are you bitter நீங்கள் கசப்புணர்வோடு கூட இருக்கின்றீர்களா I said I am not bitter but you asked for my cross I told you my cross நான் கசந்து கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் எது சிலுவை என்று கேட்ட காரணத்தினால இதை சொல்கிறேன் என்று சொன்னேன் I would have become bitter if I had not studied the book of Nehemiah நெகேமியாவின் புத்தகத்தை நான் படித்திராவிட்டால் நிச்சயமாக கசப்புணர்ச்சி எனக்குள்ளே வளர்ந்திருக்கும் The book of Nehemiah even before we started the ministry I used to read again and again and again in our college prayer cell in Karaikudi ஊழியத்தை துவங்குவதற்கு முன்னதாக தானே கல்லூரியிலே ஜபக்குழு நாட்களில் தானே நெகேமியா புத்தகத்தை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நான் வாசித்ததுண்டு He did so much to the people அவன் அநேக காரியங்களை மக்களுக்காக செய்தான் Even the legitimate blessings he did not enjoy in his life தனக்கு நியாயமாய் வர வேண்டிய படிகளை கூட அவன் வேண்டாம் என்று நிராகரித்து விட்டான் But people were ungrateful to him ஆனால் மக்களோ அவனிடத்திலே நன்றிக்கேடோடு நடந்து கொண்டார்கள் You know how that book ends அந்த நெகேமியா புத்தகம் எப்படி முடிவடைகிறது என்று உங்களுக்கு தெரியுமா The Lord remember me for all the good things I have done to these people ஆண்டவரே இந்த மக்களுக்காக நான் செய்த காரியங்களுக்காக நீர் என்னை நினைத்தருளும் If you want you can turn your bibles to the last sentence in book of Nehemiah நீங்கள் விரும்புவீர்களானால் நெகேமியா புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தையை வாசிக்கும்படியாக அதனை எடுத்துக்கொள்ளுங்கள் Now it looks very revealing for some of us if you read it for the first time இந்த வார்த்தைகளை முதல் முறையாக ஒருவேளை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் இது இப்படி இருக்கிறதா என்று சொல்லி உங்களுடைய கண்கள் அகல விரியும் Book of Nehemiah 13th chapter
நெகேமியாவின் புத்தகம் 13வது அத்தியாயம். The story is over with 31 words. 31வது வசனத்தோடு கூட இந்த கதை முடிவடைகின்றது. Then there is another sentence that stands separate without a verse number. தமிழிலே சேர்த்து எழுதப்பட்டிருக்கின்றது, ஆனால் ஆங்கிலத்திலே இந்த குறிப்பிட்ட வாக்கியம் எண் இடப்படாமல் தனியாக உள்ளது. Remember me, O my God, for good. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். Not only once. ஒருமுறை மட்டுமல்ல. If you turn with me to the 13th chapter, 14th verse. 13வது அத்தியாயம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்வீர்களேயானால். Remember me, O my God, concerning this, and do not wipe out my good deeds that I have done for the house of God and for its services. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். Look at the 22nd verse. That also is a separate paragraph in 22nd verse. 22வது வசனத்திலும் கூட விதமாக ஒரு வார்த்தை. Remember me, O my God, concerning this also, and spare me according to the greatness of your mercy. பின்பகுதி, என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இரங்குவீராக. And 5th chapter, 19th verse. 5வது அத்தியாயம் 19வது வசனம். Remember me, my God, for good according to all that I have done for these people. என் தேவனே, நான் இந்த மக்களுக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். How many times the man says in one book, Lord, remember me, Lord, remember me for what I have done to these people. எத்தனை இடங்களிலே இந்த மனிதன் என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்று புலம்புகிறான் பாருங்கள். Brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, if you expect people to be grateful, you will be greatly disappointed. மக்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போவீர்கள். If you are a leader, remember you are a ladder. நீங்கள் ஒரு தலைவர்களாய் இருப்பது உண்மையானால் நீங்கள் ஒரு ஏணி என்பதை மறந்து போகாதீர்கள். A leader is a ladder. தலைவன் ஒரு ஏணி. People will climb the ladder. After reaching the top, they will kick back the ladder. மக்கள் ஏணியாகிய உங்கள் மீது ஏறி செல்வார்கள். மேலே சென்ற பிற்பாடு அவர்கள் அந்த ஏணியை எட்டி உதைத்து தள்ளுவார்கள். I'm sure many hearts which are sitting here in leadership responsibility, you will understand this. தலைமைத்துவ பொறுப்புகளிலே இருக்கக்கூடியதான அநேக நபர்கள் இங்கே நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே பொறுமுகிறதை என்னால் உணர முடிகின்றது. But you should not become bitter. ஆனால் நீங்கள் ஒரு போதும் கசப்பு உணர்வு கொள்ளக்கூடாது. Your heart will begin to bleed. உங்களுடைய இதயம் இரத்த கசிவு ஏற்படும். You have to simply say, remember me, O God. Leave the matter with God and you go ahead with your work. நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் எல்லாம் ஆண்டவரே என்னை நினைத்தருளும். அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீங்கள் முன்னேறி போய் கொண்டே இருங்கள். And also you will have a lot of fears within you. உங்களுக்குள்ளே பல பயங்களும் கூட வரத்தான் செய்யும். In the early years of your ministry, you will be like a champion. You won't be afraid of anything. உங்களுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நீங்கள் ஒரு வெற்றி வீரனை போல துணிந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். But as you grow older and older in God's work, kind of unconscious fear will grip you. ஆனால் ஊழியத்திலே வளர்ந்து வளர்ந்து நீங்கள் முதிர்ந்து கொண்டே போகும் பொழுது உங்களை அறியாத இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ளே குடிகொள்ளும். That's what Paul writes in 2 Corinthians 7th chapter. அதைத்தான் பவுலோபோசன் 2 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்திலே எழுதுகின்றார். And look at the 5th verse. 5வது வசனம். 2 Corinthians 7 and 5. 2 கொரிந்தியர் 7 5. When we came to Macedonia, நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது our flesh had no rest. எங்கள் உடலுக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் we were troubled on every side. எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். Outside were conflicts. புறம்பே போராட்டங்களும் inside were fears. உள்ளே பயங்களும் இருந்தன. This is the man who wrote earlier, God has not given us a spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை என்று எழுதின அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இங்கே இந்த வார்த்தைகளை எழுதுகின்றார். Oh, inside were fears, outside were struggles. உள்ளே பயங்கள், புறம்பே போராட்டங்கள். Don't be surprised if your heart is filled with fears. உங்களுடைய இருதயம் இப்படிப்பட்ட பயத்தினால் நிறையுமே ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். There may be another problem. இன்னொரு பிரச்சனை கூட உங்களுக்கு வரலாம். There will be lot of difference in wavelength between you and your associates. உங்களுக்கும் உங்களுடைய உடன் ஊழியருக்கும் இடையே இருக்கக்கூடியதான கருத்துகளிலே அலை வித்தியாசமான வேறுபாடுகள் இருக்கலாம். You will be talking about your suffering in Kolkata. நீங்கள் கொல்கத்தாவில் படப்போகின்றதான பாடுகளை குறித்து நீங்கள் பேசுவீர்கள். They will be fighting among themselves as to who would be the greatest. அடுத்த தலைவன்
பெரியவன் நமக்குள்ளே யார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே அந்த நேரத்தில் விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். See, you can discuss it some other time. இந்த காரியத்தை இன்னொரு சமயத்திலே நீங்கள் கலந்துரையாடலாம். But now your master is talking about his crucifixion. உங்களுடைய தலைவர் இப்பொழுது சிலுவை மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். And you are talking about your election. நீங்களோ அடுத்த தேர்தலை குறித்து கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். So people were operating in two different wavelengths. உங்களுடைய அலை வரிசையிலே பாருங்கள் எவ்வளவு வித்தியாசங்கள் என்று. And Jesus Christ put up with all that and he finished his ministry. இவை எல்லாவற்றையும் மனதிலே தாங்கிக் கொண்டு தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமா இயேசு கிறிஸ்து ஓடி முடித்தார். All these things must be expected. Otherwise you will be surprised. இவைகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். Shall I give you a personal exhortation to you? உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே உற்சாகமூட்டக்கூடிய காரியத்தை சொல்லட்டுமா? Read Psalms again and again. சங்கீதங்களை மீண்டும் மீண்டுமாய் வாசியுங்கள். No other book will encourage you like the book of Psalms. சங்கீத புத்தகங்களை போல வேறு எந்த புத்தகமும் உங்களை உற்சாகப்படுத்தாது. He was a king. அவர் ஒரு ராஜாவாய் இருந்தார். But he was hounded like a dog. நாயை போல துரத்தப்பட்டான். He was a man after God's own heart. தேவனுக்கு உகந்த இருதயம் உள்ளவனாக அவன் இருந்தான். But his enemies were numerous. ஆனால் அவனுக்கு இருந்த விரோதிகளோ எண்ணற்றவர்கள். There are so many books in the Bible. வேதத்திலே பல புத்தகங்கள் உண்டு. They are all giving you facts. அவைகள் உங்களுக்கு உண்மைகளை தருகின்றன. But there is one book which does not give you facts but speak about feelings. That is Book of Psalms. ஆனால் வேதத்தில் உள்ள ஒரே ஒரு புத்தகம் மட்டும் உண்மைகளை அல்ல உணர்ச்சிகளை உங்களுக்கு பரிமாறுகின்றன. அது சங்கீத புத்தகம். உணர்வுகள், feelings. So when you read the book of Psalms, you read someone who can feel with you. நீங்கள் சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய உணர்வுகளை நீங்கள் வாசிக்கின்றீர்கள். That is why Book of Psalms is the most beloved book. Of all the 66 books in the Bible. வேதத்தில் இருக்கக்கூடிய 66 புத்தகங்களிலும் மிக அருமையாய் நேசிக்கப்படத்தக்க புத்தகமாக இந்த சங்கீத புத்தகம் இருக்கின்றது. Anytime you are downcast or downhearted or go downhill, take any chapter in the book of Psalms, I challenge you and assure you and guarantee you, your spirit will be uplifted and you will soar high again. எப்பொழுதெல்லாம் கீழே தடுமாறி விழுந்ததாக நீங்கள் உணர்கின்றீர்களோ, தடுக்கி தடுமாறி நீங்கள் விழுந்ததாக எண்ணுகின்றீர்களோ, அந்த சமயத்திலெல்லாம் சங்கீத புத்தகத்தினுடைய ஏதோ ஒரு அத்தியாயத்தை புரட்டி வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தைகள் உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி முன்னோக்கி தள்ளும். The man could feel his problems in the viewpoint of God so much that in his prophecies, in his psalms, Messiah entered very often. தேவனுடைய கண்ணோட்டத்திலே இந்த பிரச்சனைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்த காரணத்தினால் தானே தன்னுடைய தீர்க்க தரிசன வசனங்களில் எல்லாம் மேசியாவை குறித்ததான குறிப்புகள் ஆங்காங்கே புதைந்து நிற்கின்றன. So many messianic prophecies got interwoven into the ordinary hymns of praise that David composed for the people of Israel. Why? That man looked at his problems from God's viewpoint. இஸ்ரவேலருக்கென்று தான் எழுதி தயாரித்ததான இந்த பாடல் புத்தகமாகிய சங்கீதத்திலே மேசியாவை குறித்ததான அநேக தீர்க்க தரிசன முன்மொழிவுகள் ஆங்காங்கே புதைந்து கிடக்கின்றன என்றால் அதற்கு காரணம் தனக்கு நேரிட்டதான பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் இறை கண்ணோட்டத்திலே அவன் பார்த்ததுதான். I read the Bible very often, but I don't cry when I read the Bible except when I read Psalms. நான் வேதத்தை பலமுறை வாசித்திருக்கின்றேன். ஆனால் இந்த வேத புத்தகத்திலே சங்கீத புத்தகங்களை வாசிக்கும் பொழுது மட்டும்தான் நான் கண்ணீரோடு கூட வாசிக்கின்றேன். Because there I see a man who keeps himself close to the heart of God and God the Father has used his promises and his prophecies for the upcoming Messiah. ஏனென்றால் அங்கேதான் நொறுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை நான் பார்க்கின்றேன். அது மாத்திரமல்ல வரப்போகின்ற மேசியாவின் குறித்ததான முன் அறிவிப்புகளை இந்த தாசன் மூலமாக அங்கே அவர் முன்மொழிந்து வைத்துள்ளார். Read the book of Psalms at least once every year. ஒவ்வொரு ஆண்டிலும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சங்கீதங்களின் புத்தகத்தை முழுமையாக வாசியுங்கள். That will give you a full wholesome meal for your walk with God and work for him with human feelings. தேவனோடு கூட நீங்கள் நடக்கின்ற நடையிலும் தேவனுக்காக செய்கின்ற திருப்பணியிலும் மனித உணர்வுகளை புரிந்துகொண்டு நீங்கள் ஊழியத்தை செய்வதற்கு இந்த சங்கீத புத்தகங்கள் உங்களுக்கு ஏதுவாக அமையும். Handle difficulties triumphantly.
பிரச்சனைகளை வெற்றியோடு கூட கையாளுங்கள். How to fulfill your ministry? உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி? முதலாவது, make your calling and election sure. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Number two, இரண்டாவது, let your progress be evident to all. உங்களுடைய தேர்ச்சி அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். Number three, மூன்றாவது, handle difficulties triumphantly. பிரச்சனைகளை வெற்றியோடு கூட கையாளுங்கள். Number four, நான்காவது, strive to maintain freshness and passion. ஆத்ம வேட்கையையும் புத்துணர்ச்சியையும் எப்பொழுதும் காத்துக் கொள்ளுங்கள். Strive to maintain freshness and passion. ஆத்ம வேட்கையையும் புத்துணர்ச்சியையும் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். Unless there is freshness and fragrance in what a servant of God says or does, he will lose magnetism. ஒரு தேவ மனிதன் தன்னுடைய ஊழியத்திலே புத்துணர்வையும் நறுமணத்தையும் இழந்து விடுவாரே ஆனால் அவர் தன்னுடைய ஊழியத்தின் பலனை இழந்ததாக கருதப்படும். He will lose his magnetism. மக்களை இழுக்கின்றதான சக்தியிலே அவர் குறைந்து காணப்படுவார். This needs a lot of homework. இதற்கு வீட்டு பயிற்சிகள் நிறைய தேவை. First of all, you should practice the presence of God as much as possible. முதலாவது, தேவ சமூக பழக்கத்தை எவ்வளவுக்கு அதிகமாக முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக பழக வேண்டும். In Psalm 46 verses 4 and 5 we read. சங்கீதம் 46 4 5 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். This is actually a graphic language but it's very interesting. இது மிகவும் நேர்த்தியான ஒரு பகுதி. There is a river whose stream shall make glad the city of God. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். The holy place of the tabernacle of the Most High. உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை அது சந்தோஷிப்பிக்கும். God is in the midst of her. தேவன் அது நடுவில் இருக்கிறார். She shall not be moved. அது அசையாது. God shall help her. Just at the break of dawn. தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். You know, here is a graphic picture of the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான ஒரு உருவக படம் இங்கே உள்ளது. It is not a pool or a well. அது ஒரு கிணறோ அல்லது குளமோ அல்ல. It is a river. அது ஒரு நதி. You know, the presence of God is a river. தேவனுடைய பிரசன்னம் என்பது ஒரு நதிக்கு ஒப்பானது. There is no stagnation and there is no stink. அங்கே ஒரு தேக்க நிலை இல்லை, நாற்று நிலையும் இல்லை. There is a flowing, there is a movement. அங்கே ஒரு அசைவு, ஓடுகின்றதான ஒரு தன்மை. Now that I believe speaks about the moving presence of God. அதைத்தான் தேவனுடைய அசைவாடுகின்ற பிரசன்னமாக நான் உணர்கின்றேன். That is what the Bible says. அதைத்தான் வேதம் சொல்கின்றது. There is fullness of joy in God's presence. தேவனுடைய பிரசன்னத்திலே மிகுந்த பேரானந்தம் உண்டு. And my heart is glad, my tongue also was rejoicing. என்னுடைய இருதயம் மகிழ்கின்றது, என்னுடைய நாவுகளும் களி கூறுகிறது. Brothers and sisters, if you have to fulfill your ministry properly, increase your quiet time with God. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே நீங்கள் நாட்டமுள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால் தேவனோடு செலவழிக்கின்ற அமைதி வேளையை அதிகரியுங்கள். And only when you wait enough before God, your youthfulness will be maintained. நீங்கள் தேவனோடு கூட நேரம் செலவழிக்கின்றதை பொறுத்துதான் உங்களுடைய இளமை காக்கப்படும். Dyeing your hair may or may not improve your youthfulness. உங்களுடைய தலைக்கு சாயம் இடுவது உங்களுடைய வாலிபத்தை ஒருவேளை சற்று உயர்த்தலாம். And your smart dress may or may not improve your youthfulness. உங்களுடைய நேர்த்தியான உடை ஆடைகள் உங்களுடைய வாலிபத்தை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். But if you spend enough time in the presence of God, there will be a youthfulness about you in what you speak, in what you do, and in what you call people to accomplish. There will be some youthfulness in it. Because the Bible says, those who wait on the Lord shall renew their strength. Even young people will falter. But these people, even if they run, they shall not become faint. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது இனம் புரியாத இளமை உங்களுக்குள்ளே குடிகொள்ளும். ஏனென்றால் வசனம் சொல்கின்றது, இளைஞரும் சோரடைவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். Now I am not critical, but I used to watch some servants of God. குற்றம் கண்டுபிடிக்கும் விதமாக நான் இதை சொல்லவில்லை, ஆனால் சில ஊழியர்களை நான் பார்க்கும் பொழுது இப்படியாய் நினைக்கின்றேன். Some ministers of God, every time I listen to them,
I'm able to see a buoyant youthfulness that coming out of them in their words, in their thoughts, and in the way they minister to us. I know this man has spent enough time in God's presence. It is not a reheated, frozen stuff. It is a bread baked fresh from the oven. சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய ஊழியங்கள், சிலருடைய நிகழ்ச்சிகள் இவற்றை கண்ணுறும் பொழுது அந்த குறிப்பிட்ட தேவனுடைய மனிதனை பார்க்கும் பொழுதுதானே அவரிலே ஒரு இளமை தோற்றம். அதை நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே இவர் தேவனுடைய சமூகத்தில் போதுமான நேரம் செலவழித்திருக்கின்றார். ஏற்கனவே சுடப்பட்டதான தோசைகளை இவர் சூடுபடுத்தி கொடுக்கவில்லை, மாறாக இது புதுமையாக அடுப்பிலே சுடப்பட்டதான ரொட்டி என்று இனம் கண்டுகொள்ளப்பட முடிகிறது. Brothers and sisters, you are getting the message proper tonight, this afternoon. No, thank God for this kind of translation. You understand, the message is coming out. ஆண்டவர் தம்முடைய செய்தியை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார். As much time you spend in God's presence, that freshness will be there. இறை பிரசன்னத்திலே எந்த அளவுக்கு நீங்கள் மூழ்கி இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு புத்துணர்ச்சி உங்களுடைய வாழ்வின் தோற்றத்திலே வெளிப்படும். There is another thing that you need to do if you are a minister of God. நீங்கள் தேவ ஊழியராய் இருப்பீர்களேயானால் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியமும் கூட உண்டு. Play with young people. இளைஞர்களோடு கூட விளையாடுங்கள். That's very important. இது மிகவும் முக்கியமானது. Only if you play with young people, you will remain young in your spirit. வாலிபர்களோடு நீங்கள் விளையாடி திகழ்த்திருக்கும் பொழுதுதான் உங்களுடைய ஆவியிலும் கூட இளமை உணர்வோடு நீங்கள் இருப்பீர்கள். You must be able to play with them, you must be able to joke with them. Only then you will keep the relevance in your ministry. இளைஞர்களோடு நீங்கள் கூடி விளையாட வேண்டும், அவர்களோடு நகைச்சுவையாக பேச வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய காலத்திற்கு ஏற்றாற்போல் இளமை பொலிவுடன் நீங்கள் காணப்பட முடியும். John was 90 plus when he wrote his epistle. 90 வயதுக்கும் அதிகமான நபராக யோவான் அப்போஸ்தலன் காணப்பட்டார். But when he was writing, you know what he said? I write unto you, young man. ஆனால் அவர் தன்னுடைய யோவான் நிருபத்தை எழுதும் பொழுது இளைஞர்களே உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். So he was relevant in what he wrote or what he spoke during his time, even though he was 90 plus. அவர் 90க்கு அதிகமான நபராக இருந்தாலும் கூட இளைஞர்களுக்கு வாலிபருக்கு எழுதுவது இன்னது என்று கருத்து உணர்ந்து அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே இருந்தார். Enjoy the company of young people. இளைஞர்களோடு கூட ஐக்கியத்தை நீங்கள் திளைத்து அனுபவியுங்கள். Don't despise young people. இளைஞர்களை அசட்டை பண்ணாதிருங்கள். You know, when we get older and older, we have a tendency to despise young people as if we know it all. முதிர்ந்து வயதானவர்களாய் நாம் ஆக ஆக இந்த சின்ன பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்கிற எண்ணம் தான் நமக்கு மேலோங்கி நிற்கின்றது. That is wrong. Especially those who are in the ministry, you need to be extra careful. அது ஒரு தவறான கருத்து. குறிப்பாக ஊழியத்தில் இருக்கின்றதான நீங்கள் இந்த காரியத்திலே மிகுந்த கவனத்தோடு கூட இருக்க வேண்டும். Time with young people in their company is an investment to enrich your own ministry and your preaching content. இளைஞர்களோடு நீங்கள் செலவிடுகின்றதான நேரம் உங்களுடைய பிரசங்கத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் வளமாக்கிக் கொள்வதற்கு தேவையான முதலீடாகும். Maintain the zeal all the time. உங்களுடைய வாழ்க்கையிலே பக்தி வைராக்கியத்தை நீங்கள் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள். Keep a grassroot level contact with the people. மக்களோடு கூட மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருங்கள். I hope you remember an illustration which I have given several times when I talk about this point. இந்த குறிப்பை குறித்து நான் பேசும் பொழுது குறிப்பிட்டிருக்கின்றதான உதாரணத்தை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். There are some men of God who have fascinated me in my life. என்னுடைய வாழ்க்கையிலே என்னை வசீகரித்ததான தேவ ஊழியர்கள் அநேகர் உண்டு. One of them is George Werber. ஒருவர் அதிலே ஜார்ஜ் வெர்வர் ஆவார். The founder director of Operation Mobilization. Operation Mobilization இயக்கத்தினுடைய நிறுவனராகவும் நிர்வாகியாகவும் அவர் இருக்கின்றார். I had the privilege of listening to that man sitting in auditoriums like this. இப்படிப்பட்டதான கலையரங்குகளிலே அவர் பேசுகின்றதான செய்தியை நேரில் அமர்ந்து கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. One day he was addressing 5,000 university students in the city of Edinburgh. எடின்பரோ நகரத்திலே 5,000-க்கும் அதிகமான கல்லூரி மாணவர்கள் அமர்ந்திருந்த கூடுகையிலே அவர் உரையாற்றினார். I was wondering how he was going to catch their attention for 1.5 hours. 1.5 மணி நேரத்திற்கு இவர்களுடைய சிந்தனையை எப்படி சிதறாமல் இவர் காத்துக்கொள்ள போகிறார் என்று சற்று ஆச்சரியத்தோடு தான் நான் வீற்றிருந்தேன். Because students were from Cambridge University, Oxford University, all sorts of prestigious institutions. மிக பிரபலமான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் போன்ற உயர்ந்த
கலாசாலைகளிலிருந்து அநேக மாணவர்கள் வந்திருந்தார்கள். I was not allowed to go into that meeting, but I took special permission and I attended that meeting. உண்மையில் அந்த கூட்டத்திற்கான அனுமதி எனக்கு கிடைக்கவில்லை மாறாக அதற்கு சிறப்பு அனுமதி பெற்று அந்த கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். I was listening to this man. அந்த தேவ மனிதரை நான் கேட்டேன். 90 minutes he preached. ஒன்றரை மணி நேரம் அவர் பேசினார். It was not 1 point, 2 point, 3 point. It is he was throwing fireballs on people. ஒன்று இரண்டு மூன்று என்று பிரசங்க குறிப்புகளை அவர் முன்வைக்கவில்லை மாறாக அக்கினி குண்டுகளை அப்படியே அள்ளி அள்ளி வீசிக்கொண்டே இருந்தார். Fireball after fireball. ஒன்றன் பின் ஒன்றாக அக்கினி ஏவுகணைகளை மாணவர்களுக்கு முன்னதாக அவர் வீசினார். It was like bulldozing my heart. என்னுடைய இதயத்தை அங்கே சுக்கு நூறாக உடைக்கின்றதான எந்திரம் போன்றது காணப்பட்டது. So I prayed to God, Lord, give me an appointment with this man. இந்த மனிதனோடு கூட செலவிடும்படியான ஒரு நேர்முக சந்திப்பை எனக்கு ஏற்படுத்தி தாருமாண்டவரே என்று நான் ஜெபித்தேன். God answered my prayer. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளித்தார். I asked for half an hour, but he gave me 2 hours. அரை மணி நேர சந்திப்புக்காக நான் ஏங்கினேன். அவர் எனக்கு இரண்டு மணி நேர நேர்முக சந்திப்பை தந்தார். One full evening I spent with him. ஒரு முழு மாலை நேரமும் அவரோடு கூட நான் செலவிட்டேன். I asked him a question. நான் அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டேன். Brother Wever, சகோதரன் வெர்வர் அவர்களே, how do you maintain your evangelistic missionary zeal alive, alert and aflame and active all the time? உங்களுடைய மிஷனரி நற்செய்தி பணி குறித்ததான தரிசனத்தை உயிரோட்டத்தோடு தீப்பிழம்பாக அணையாமல் எப்பொழுதும் விறுவிறுப்பாக எப்படி நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? He said he does many things, but one thing what he said appealed to me. அநேக காரியங்களை அவர் எனக்கு பதிலாக சொன்னார். அதில் ஒன்று என்னை அதிகமாய் வசீகரித்தது. Whenever I don't go out for preaching, I take tracts, stand in the streets and distributes it to the passers-by. மற்ற பிரசங்க ஊழியங்கள் இல்லாத நேரங்களிலே நான் நடு தெருவிலே நின்று கைப்பிரதிகளை ஒவ்வொருவருக்காக நான் கொடுப்பேன். That's how I maintain my evangelistic glow. என்னுடைய நற்செய்தி குறித்ததான ஆர்வத்தை அப்படித்தான் அணையாமல் காத்துக்கொள்கின்றேன். I Stanley was cut to the core about my pride as a preacher that evening. பிரசங்கி என்கிறதான மன மேட்டிமையோடு இருந்ததான ஸ்டான்லி ஆகிய என்னை அவருடைய இந்த வாசகம் சுக்கு நூறாய் உடைத்து கீழே தள்ளியது. I used to think it is the below the dignity of Stanley, the preacher, the Bible teacher, to go and stand on the streets to distribute tracts. வேத போதகனாகிய ஸ்டான்லி நடுத்தெருவிலே நின்று நற்செய்தி பிரசுரங்களை விநியோகிப்பதா கேவலம் என்று நான் நினைத்த நாட்கள் உண்டு. But that day my foolishness was corrected. ஆனால் என்னுடைய முட்டாள்தனத்திற்கு அன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. That is one reason why as many times as possible I go to the mission stations and spend time with the people to whom we minister. ஆகையால் தான் அந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு மிஷனரி பணித்தளத்திற்கு நான் சென்று அங்கு நாம் யாருக்கு பணியாற்றுகின்றோமோ அந்த எளிய மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து நான் ஊழியம் செய்ய துவங்கினேன். மக்களோடு கூட நெருங்கிய தொடர்புள்ளவர்களாயிருங்கள். Identify with people. மக்களோடு கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். Incarnate yourself with people. மக்களோடு கூட அவதாரமாக இணைந்து விடுங்கள். It is that incarnational identification that adds fire to the fuel of your mission altar. மனிதனோடு மனிதனாக அவதாரம் எடுத்து அடையாளப்படுத்திக் கொள்ளுதல்தான் உங்களுடைய வாழ்வின் தரிசனத்திற்கு எண்ணெய் ஊற்றுவதாக அமையும். Never ever lose the spirit of sacrifice. தியாகத்தின் ஆவியை ஒருபோதும் விட்டுவிடாதிருங்கள். If you lose sacrifice in your spirit, there will be sound and noise in your preaching, but there will be no voice and message in it. உங்களுடைய ஆவியிலே தியாகம் என்கிற சொல்லை நீங்கள் இழந்து விடுவீர்களேயானால் ஒருவேளை உங்களுடைய சத்தத்திலே உங்களுடைய செய்தியிலே கூச்சலும் முழக்கமும் இருக்கலாம். ஆனால் அதிலே செய்தியும் தாக்கமும் இருக்காது. This is a very important truth that you should always have in mind. உங்களுடைய மனதிலே நீங்கள் எப்பொழுதும் ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டிய உண்மையான சத்தியம் இது. It is only when I decrease, my Lord will increase. நான் குறையும் பொழுதுதான் அவர் பெருகுவார். Only when I burn and get destroyed, I will shine for my Lord. நான் எரிந்து எரிந்து என்னை உருக்கும் பொழுதுதான் அவருக்காக நான் பிரகாசிக்க முடியும். John was a burning and shining light. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காயிருந்தான். We want to shine without burning. நாம் இன்றைக்கு எரியாமலேயே சுடர்விட வேண்டும் என்று நினைக்கின்றோம். Brothers and sisters, you should burn. You should waste yourself. You should destroy yourself. You should decrease. Only then the Lord will increase. அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் தியாக சுடராய் கரைய வேண்டும், மெழுகாக உருக வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் மூலமாக பிரகாசிக்க முடியும். Strive to maintain freshness and passion.
ஆன்ம வேட்கையும் புத்துணர்வும் நிறைந்தவர்களாய் எப்பொழுதும் காணப்படுங்கள். Fifthly, ஐந்தாவதாக, relate well to the body of Christ. தேவனுடைய சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்கள். Relate well to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தோடு நல் உறவு கொள்ளுங்கள். Whatever ministry we do, என்ன ஊழியம் நாம் செய்தாலும், we must constantly evaluate how we help the body of Christ. கிறிஸ்துவின் உடலுக்கு நாம் எந்த விதத்திலே உதவியாயிருக்கின்றோம் என்பதைத்தாம் நான் மீள்பார்வை செய்து பார்க்க வேண்டும். This is a very important truth. I want to spend about 10 minutes on this. இந்த குறிப்பிட்ட சத்தியத்தை குறித்து நான் 10 நிமிட நேரம் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். Whatever ministry you do, நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும், you must constantly evaluate how you help the body of Christ. அந்த ஊழியம் எந்த விதத்திலே கிறிஸ்துவின் உடலுக்கு உதவியாக இருக்கிறது என்று நீங்கள் மீள்பார்வை செய்து பார்க்க வேண்டும். Book of Ephesians, Ephesians nirupathirku thirupi kollungal, fourth chapter, 4th adhyayam, and the 16th verse, 16th vasanam, Ephesians 4 and 16, Ephesians 4:16, the whole body joined and knit together by what every joint supplies, according to the effective working by which every part does its share, causes growth of the body of Christ. அவராலே உடல் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக உடல் வளர்ச்சியை உண்டாக்குகிறது. உடல் வளர்ச்சியை growth of the body, that should be our target. உடல் வளர்ச்சி அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். Now there are so many of you sitting here who are independent ministers. இங்கே உட்கார்ந்திருக்கிறதிலே அநேக நீங்கள் சுயாதீன ஊழியர்களாக இருக்கின்றீர்கள். You represent some parachurch organizations. நீங்கள் சபையோடு இணைந்து செயல்படுகின்ற சங்கங்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றீர்கள். Or you may belong to some evangelistic organizations. ஒருவேளை நற்செய்தி இயக்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகளாக கூட நீங்கள் இருக்கக்கூடும். You may be independent or you may be a corporate ministry. நீங்கள் ஒருவேளை கூட்டு ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது சுயாதீன ஊழியர்களாக இருக்கலாம். There is a warning to you. இங்கே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கடந்து வருகிறது. Don't use churches to support you, but you be used to support the churches. சபைகள் உங்களை தாங்குவதற்கு ஏற்ற விதத்திலே எதிர்பார்க்காதீர்கள், மாறாக சபை வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதற்கு முன்வாருங்கள். Follow me carefully. There's a very fine line between these two. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். இங்கே காணப்படக்கூடிய இருவேறு கருத்துகளுக்கு இடையே ஒரு மெல்லிய இடைவெளிதான் உண்டு. Don't use churches for your benefit. உங்களை ஆதரிப்பதற்காக சபைகளை பயன்படுத்தாதீர்கள். But use yourselves to bless and benefit the churches. சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். You are not a substitute, but you must be a supplement to the church. சபைக்கு நீங்கள் பதிலி அல்ல, மாறாக சபைக்கு நீங்கள் பக்கபலமானவர்கள். Now this is a very important truth. இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். Now I remember this when we formed Blessing Youth Mission. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை உருவாக்கின பொழுது இந்த காரியத்தை நான் நினைவு கூர்ந்தேன். This sentence I wrote in 1970. 1970 ஆண்டிலே இந்த வாக்கியத்தை நான் எழுதினேன். We are not a substitute but a supplement to the local church. உள்ளூர் சபைக்கு நாங்கள் பதிலி அல்ல, பக்க பலமானவர்கள். Now I'm sure you also may be saying that. நீங்களும் கூட அவிதமாய் சொல்வீர்கள் என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகின்றேன். You may belong to so many ministries and represent those ministries. நீங்கள் பல்வேறு ஊழியங்களை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம், அந்த ஊழியத்தின் பிரதிநிதிகளாய் நீங்கள் காணப்படலாம். Here comes a question to you. இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வருகின்றது. Honestly you answer this question. மனதின் அடி ஆழத்திலிருந்து உண்மையாக பதில் சொல்லுங்கள். Are you a supplement to the church or you are a substitute to the church? சபைக்கு பதிலியாக நீங்கள் காணப்படுகின்றீர்களா அல்லது சபைக்கு பக்கபலமாக விளங்குகின்றீர்களா? Whatever may be a parachurch organization, இந்த சபைக்கு இணையாய் செயல்படுகின்ற எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, you are not the building, you are only a scaffolding. நீங்கள் கட்டிடம் அல்ல, சாரம் தான். You should never forget it. நீங்கள் அதனை மறந்து போகவே கூடாது. No parachurch organization is a building. எந்த ஒரு சபை, எந்த ஒரு சங்கமும் கட்டிடம் அல்ல. It is only a scaffolding for the building of the church of Jesus. சபையை கட்டுவதற்கு தேவைப்படுகின்றதான கட்டுமான சாரம் தான் இந்த சங்கங்கள். That means scaffolding is temporary. இந்த சாரம் என்பது தற்காலிகமானது. You should not call scaffolding the building. இந்த சாரத்தை கட்டிடம் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. That is where the real tension comes. அங்குதான் இந்த மன அழுத்தம் வருகின்றது. So you should run your race. You should do what God has asked you to do, and you should enable the church to keep
keep on growing. உங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும், உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் போராட வேண்டும். இதனுடைய முழு முதல் இலக்கு எல்லாம் சபை வளர்ச்சி அடைய வேண்டும். Now once we wanted to form India Missions Association. இந்திய மிஷனரி ஐக்கியம் என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்க நினைத்தோம். Five of us of various missions in India, we came together in the year 1976 or 77, I suppose, to start India Missions Association. 1976 அல்லது 77 என்று நினைக்கிறேன், அந்த நாட்களிலே ஐந்து மிஷனரி நிறுவனங்களுடைய சார்பிலே இணைந்து ஒரு மிஷனரி இயக்கத்தை ஆரம்பிக்க நாங்கள் முன் வந்தோம். No, that will be an umbrella organization for all the missions in India. அனைத்து இந்திய மிஷனரி நிறுவனங்களுக்கும் குடைபோல் திகழ்கின்றதான ஒரு அமைப்பாக அது செயல்படும். At that time the objectives were written down. அப்பொழுது அந்த இயக்கத்தினுடைய நோக்கங்கள் எழுதப்பட்டன. The topmost leader of that consultation said, "We will be a voice to the church for missions." அந்த கருத்துகளிலே மிக முக்கியமான கோட்பாடாக எழுதப்பட்டது, சபைக்கு ஒரு சப்தமாக நாம் செயல்படுவோம். Then immediately I stood up and I said, "Don't write like this." நான் அப்பொழுது எழுந்து நின்று உடனடியாக குரல் கொடுத்தேன், அப்படி எழுத வேண்டாம், சற்று மாற்றி எழுதுவோம் என்று. You are not a voice to the church, you are a voice in the church. சபைக்கு நீங்கள் சத்தம் அல்ல, சபையில் சத்தமாய் நீங்கள் இருக்கின்றீர்கள். And they asked me, "Is there such a lot of difference in it?" இதற்கு இவ்வளவு வேறுபாடு இருக்கிறதா என்று மற்றவர்கள் கேட்டார்கள். Yes, there is a difference. ஆம், அப்படித்தான் என்று சொன்னேன். When you say you are a voice to the church, you are standing out as if you are greater than the church. நீங்கள் சபைக்கு சப்தம் என்று சொல்வீர்களேயானால், நீங்கள் சபைக்கு வெளியே நின்று கொண்டு ஏதோ சபையை பார்த்து முழக்கமிடுவது போன்ற ஒரு தன்மைதான் காணப்படும். You are part of the church. ஆனால் நீங்கள் சபையின் ஒரு அங்கமாய் இருக்கின்றீர்கள். So you are a voice in the church to stir it up for evangelism and missions. ஆகவே இந்த திருச்சபையை மிஷனரி பணிக்கும் நற்செய்தி பணிக்கும் உசுப்பி விடுவதற்கு சபைக்கு உள் ஒரு சப்தமாக நீங்கள் செயல்பட வேண்டும். That is why from the beginning I have been shouting an important truth. ஆகவேதான் ஆதி முதல் இன்று வரை ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் முழக்கமிட்டு கூறிக்கொண்டே இருக்கின்றேன். Churches should not be adopters of missionaries, they must become parents of missionaries. மிஷனரிகளை தத்தெடுப்பவர்களாக சபைகள் இருக்கக்கூடாது, மிஷனரியினுடைய தந்தைகளாக திருச்சபை விளங்க வேண்டும். This I have said many times and I have said it even 25 years ago. 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தானே பல இடங்களிலே மேடைகளிலே இந்த கொள்கை முழக்கத்தை நான் வைத்திருக்கின்றேன். And during the remaining part of my life I want to shout it even louder. இன்னும் என்னுடைய எஞ்சிய வாழ்நாளிலும் கூட இதே அறைகுவலை நான் தொடர்ந்து முழங்கத்தான் போகின்றேன். Churches sponsoring missionaries is not enough. திருச்சபைகள் மிஷனரிகளை தாங்குவது போதுமானதல்ல. Churches supporting missionaries is not enough. திருச்சபைகள் மிஷனரி சங்கங்களை ஆதரிப்பது போதுமானதல்ல. Churches must father and parent missionaries and send them for missionary. சபைகள் தான் மிஷனரிகளுடைய தந்தைகளாக இந்த மிஷனரிகளை பெற்றெடுக்கின்றதான சபையாக இருக்க வேண்டும். That should be our ultimate aim. இதுதான் நம்முடைய முடிவான இலக்காக இருக்க வேண்டும். If we don't do it, we will be running parallelly, we will meet nowhere and God's whole purposes will not be served. அப்படி இல்லாமல் நாம் இணையாக ஓடுகின்றவர்களாகத்தான் காணப்படுவோம். ஒருபோதும் நாம் இணைய மாட்டோம், இணை கோடுகளாக நாம் போய்கொண்டேதான் இருப்போம். Holy Spirit is called Paraclete. பரிசுத்த ஆவியானவருக்கு பாராக்ளீட் என்று கிரேக்கத்திலே ஒரு வார்த்தை உண்டு. பாரா, பாரா, பாரலல், இணையாக என்று அது அர்த்தம் கொள்ளப்படும். What does the Holy Spirit do? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றார்? Jesus said he will not glorify himself, he will glorify me. He will not talk anything on his own authority. From what I have, he will take it and he will speak to you. அவர் தன்னை உயர்த்த மாட்டார், தன்னை குறித்து பேச மாட்டார், மாறாக நான் சொல்லிய காரியங்களில் இருந்து எடுத்து அவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். So even the Holy Spirit is God, as a para member in the body of Christ, he is very careful not to be a substitute for Christ but a supplement for the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் தேவனாக கருதப்பட்ட நிலையிலும் கூட அவர் ஒரு இணையான நபராக இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலியாக அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கபலமாக இருந்து அவரையும் அவரது வார்த்தைகளையும் நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இன்று செயல்படுகின்றார். Don't immediately ask me which church, brother. அப்படியானால் எந்த சபை சகோதரனே என்று என்னை கேட்காதிருங்கள். Any church, you can just help that church. எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபைக்கு உங்களால் உதவ முடியும். There are 7 churches in book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகள் உண்டு. Some churches were hot.
சிலர் சபைகள் உஷ்ணமாக இருந்தன. Some churches were cold. சிலர் சபைகள் குளிர்ச்சியாக இருந்தன. Some churches were lukewarm. சிலர் சபைகள் வெதுவெதுப்பாக இருந்தன. Whatever may be the condition. எந்த நிலையாக இருந்தாலும் சரி. Jesus loved all the seven churches. எல்லா சபைகளையும் தேவன் நேசித்தார். Jesus never abandoned any church. எந்த சபையையும் இயேசு கிறிஸ்து நிராகரித்து விடவில்லை. One church threw him out of the door and shut the door. அந்த சபை One church threw him out of the door and shut his door. ஒரு சபை அவரை தூக்கி வெளியே எழுந்து விட்டது, கதவையும் அடைத்து விட்டது. And he was knocking at the door. அந்த கதவை அவர் தட்டி கொண்டு வெளியே நிற்கின்றார். Just because he was thrown out, he did not run away. அந்த சபை அவரை வெளியே துரத்தினபடியினாலே அந்த சபையை விட்டு அவர் ஓடிவிடவில்லை. Even that church Jesus did not desert. அந்த சபையையும் கூட ஆண்டவர் நிராகரித்து விடவில்லை. Because the church of Jesus Christ is what Jesus has purchased with his own blood. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபை என்பது அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி சம்பாதித்த சபை. So wherever you are, ஆகையால் நீங்கள் எங்கே இருந்தாலும், whatever locality you are, எந்த பகுதியிலே நீங்கள் இருந்தாலும், whichever way possible, எந்த வகையிலெல்லாம் முடியுமோ, heart of hearts you should try to bless the church. இதய பூர்வமாக உங்களுடைய சபைக்கு ஆசீர்வாதமாய் விளங்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். This is an important truth I would like you to understand. நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியமாக இதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகின்றேன். Just like we say interdenominational, I think we also must become interorganizational. சபை பிரிவு பாகுபாடற்றது என்று நாம் எப்படி முன்னதாக முழங்கினோமோ அதை போல சங்க பிரிவு பாகுபாடற்ற நிலைக்கும் நாம் வந்துதான் ஆக வேண்டும். Just like we stress interchurch, we should also stress intermission. அனைத்து சபை ஊழியம் என்று நாம் எப்படி முழங்கினோமோ அதை போல அனைத்து சங்க ஊழியம் என்றும் நாம் ஒன்றுபட வேண்டும். Otherwise we will unconsciously fall into groupism and sectarianism. அல்லது நாம் இந்த காரியத்தை சரி செய்யாத பட்சத்திலே குழுக்களை உண்டாக்கி நமக்குள்ளே பிரிவினை ஆவியினாலே நாம் பிரிந்து போவோம். God has raised these ministries. ஆண்டவர் அநேக ஊழியங்களை இந்நாட்களில் எழுப்பியுள்ளார். All this ministry should tie up to the body of Christ. எல்லா ஊழியங்களும் இயேசுவின் உடலோடு இணைந்து இருக்க வேண்டும். I didn't speak like this 20 years ago. 20 வருடங்களுக்கு முன்னதாக நான் இப்படி பேசவில்லை. Only now I understand it better. நான் இப்பொழுதுதான் இதனை தெளிவாக புரிந்துகொண்டுள்ளேன். When I was a child I spoke as a child. நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன். But when I became a man I put away childish things. நான் புருஷனான போதோ குழந்தைக்கானவைகளை ஒழித்து விட்டேன். I once thought that if someone left blessing youth mission he was a sinner. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை விட்டு ஒரு மிஷனரி போவாரேயானால் அவர் பாவி என்று சொல்லி நான் நினைத்தது உண்டு. That's what I thought. அதைத்தான் நான் அப்படி அந்த நாட்களிலே நினைத்தேன். But when Ezekiel Francis left BOM, that is what I thought. சகோதரன் எசேக்கியா பிரான்சிஸ் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை விட்டு போன பொழுது அப்படிப்பட்ட சிந்தனை தான் என்னுடைய மனதிலே காணப்பட்டது. I don't think like that any longer. ஆனால் இப்பொழுதோ அவ்வித சிந்தனையை என்னுடைய மனதிலிருந்து நான் எடுத்து போட்டு விட்டேன். God had given him a different calling. ஆண்டவர் அவருக்கு வேறு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார். God gave him a different mission. வேறு விதமான தரிசனத்தை அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். He is functioning in a different style. அவர் தம்முடைய வித்தியாசமான பாணியிலே தன்னுடைய ஊழியத்தை தொடர்கின்றார். I may not agree with all that Ezekiel Francis says. எசேக்கியா பிரான்சிஸ் சொல்லுகின்றதான அனைத்து காரியங்களையும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். But he is blessing to the body of Christ. ஆனால் கிறிஸ்துவின் உடலுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கின்றார். Brother Emil Jebusing left FMBB. சகோதரன் எமில் ஜெபசிங் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவை விட்டு வெளியே வந்தார். God used him to raise Vishwavani, which is a great mission force in India. இன்றைக்கு இந்தியாவிலே சவால் மிக்க இன்னொரு பெரிய நிறுவனமாகிய விஸ்வவாணி இயக்கத்தை உதயமாக்குவதற்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். Leighton Ford, a giant, he left Billy Graham Evangelistic Association. Leighton Ford என்கிறதான தேவ மனிதர் பில்லி கிரஹாம் ஊழியத்தை விட்டு வெளியே வந்தார். And God has used him now to raise a great towering teaching ministry. போதக ஊழியத்திலே சிறந்து விளங்கும்படியான ஒரு பெரிய அமைப்பை உலக அரங்கிலே ஏற்படுத்துவதற்கு அவரை ஆண்டவர் பயன்படுத்தி வருகின்றார். So our eternal commitment is to God only. நம்முடைய நித்திய அர்ப்பணிப்பானது தேவனுக்கு மட்டுமே. So we need to always understand that all these organizations together must support and help the body of Christ to grow. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் அனைத்து சங்கங்களும் சபைகளும் இணைந்து கிறிஸ்துவினுடைய முழுமையான உடலின் வளர்ச்சிக்கு தங்களை இணைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். So in whatever way you can do it and God will be pleased with you. நீங்கள் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த கிறிஸ்துவின் உடல் வளர்ச்சிக்காக செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய செயல்களிலே பிரியப்படுவார். That's how you can fulfill your ministry. அப்படியாக நீங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். Sixthly, ஆறாவதாக, how to fulfill your ministry? உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி? Fit into God's overall plan for the world.
தேவனுடைய ஒட்டுமொத்தமான உலகத்தை குறித்த திட்டத்தோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். Fit into God's overall plan for the world. உலகத்தை குறித்த ஒட்டுமொத்தமான தேவனுடைய திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். God's people must not think they are God's pets. தேவனுடைய மக்கள் தங்களை தேவனுடைய செல்லப்பிள்ளைகளாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. That's very important. ரொம்ப முக்கியமானது. We are God's people, but we are not God's pets. நாம் தேவனுடைய பிள்ளைகள் உண்மைதான், ஆனால் செல்ல பிள்ளைகள் அல்ல. The only thing special about us is that God has chosen to use us. That's all. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்றதான பெரியதொரு சாக்கியம். Turn with me to the book of Deuteronomy, 7th chapter. உபாகமம் 7வது அத்தியாயம். And let us read verses 6 and 7. 6 7 வசனங்கள். Deuteronomy 7, 6 and 7. உபாகமம் 7, 6 7 வசனங்கள். You are a holy people to the Lord your God. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். The Lord your God has chosen you to be a people for himself. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா மக்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். The Lord did not set his love on you nor chose you because you were more in number than any other people. சகல மக்களிலும் நீங்கள் திரட்சியான மக்கள் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. You are the least of all the peoples. நீங்கள் சகல மக்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். But because the Lord loves you, he chose you. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததனால் உங்களை தெரிந்து கொண்டார். You know, not that you are very special or something good God has found in you. No, he loved you, he chose you, so he may bless others. நீங்கள் ஏதோ விசேஷமானவர்கள் அல்லது ஏதோ உங்களில் நன்மை இருந்ததனாலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பது அல்ல. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே உங்களை தெரிந்து கொண்டார். டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் ஆஃபன் யூசஸ் டு கிவ் எ வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள். அறிவர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் மிக நேர்த்தியான ஒரு எடுத்துக்காட்டை அவ்வப்பொழுது கூறுவார். சப்போஸ் தேர் இஸ் எ கிளாஸ் ரூம் ஆஃப் 40 ஸ்டூடண்ட்ஸ். 40 மாணவர்கள் நிறைந்ததான ஒரு வகுப்பறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தி டீச்சர் வாண்ட்ஸ் டு கிஃப்ட் ஈச் ஸ்டூடண்ட் வித் எ ஸ்வீட். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு இனிப்பு வழங்க வேண்டும் என்று ஆசிரியர் விரும்புகிறார். தி டீச்சர் டஸ் நாட் கால் ஆல் தி 40 ஸ்டூடண்ட்ஸ் டு கோ டு தி ஸ்வீட் மார்ட் அண்ட் பிரிங் ஸ்வீட்ஸ். அந்த 40 மாணவர்களையும் மிட்டாய் கடைக்கு சென்று மிட்டாய் வாங்குவார்கள் என்று அவர் அனுப்புவதில்லை. He calls one or two. ஒன்று அல்லது இரண்டு மாணவர்களை அழைக்கின்றார். Gives the money. பணத்தை கொடுக்கின்றார். And purchases these sweets. மிட்டாய்களை வாங்கி வர சொல்கின்றார். And then the sweets are distributed. இந்த மிட்டாய்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன. And those two students are called the people of Israel. இந்த இரண்டு பேர் தான் இஸ்ரவேல் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். Nothing special in them. அவர்களிலே எந்தவிதமான ஒரு சிறப்பு தன்மையும் இல்லை. Instead of sending 40 students, he sent two students. 40 மாணவர்களை அனுப்பி மிட்டாய் வாங்குவதற்கு பதிலாக இரண்டு பிரதிநிதிகளை அனுப்புகின்றார். The same way God has chosen you. அவ்வண்ணமாகத்தான் ஆண்டவர் உங்களையும் தெரிந்தெடுத்துள்ளார். Do you know there are better virtuous Hindus in India than you Christians? உங்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களை விட மேன்மையான பக்தி வைராக்கியமுள்ள இந்து நண்பர்கள் இந்த இந்து தேசத்திலே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? Then why has God chosen you? அப்படியானால் ஏன் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? There are more honest people, do you know that? உங்களை விட உண்மையாய் உத்தமமாய் இருக்கின்றவர்கள் அநேகர் உண்டு தெரியுமா? Do you know there are more sacrificial people in Hinduism, do you know that? உங்களை விட தியாகத்திலே சீலர்களாய் இருக்கின்ற இந்து மத நண்பர்கள் ஏராளம் பேர் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா? Why did God choose you? ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? Only one reason. ஒரே ஒரு காரணம் தான். He has loved you. அவர் உங்களிடத்தில் அன்பு செலுத்தினார். Your worth is your worthlessness. உங்களுடைய தகுதியே உங்களுடைய தகுதியற்ற தன்மைதான். That is what apostle Paul said. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். There is nothing good in us. என்னிலே மேன்மைப்படுத்துவதற்கு ஒன்றுமில்லை. There is nothing that is worthy in us. என்னிலே தகுதி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. Our worthiness is of God. எங்களுடைய மேன்மை ஆண்டவராலே வருகின்றது. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Our worthiness is only because of God. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கின்றது. We are like a flute. நாங்கள் நாம் ஒரு புல்லாங்குழல் புல்லாங்குழலாய் இருக்கின்றோம். You know what a flute is? இந்த புல்லாங்குழல் என்பது என்ன? It's just an ordinary pipe with a few holes in it and a mouthpiece. இது ஒரு மூங்கில் குழல், அதிலே சில துவாரங்கள், அவ்வளவுதான். But a real flutist, he takes it in his hand. Flutist. அந்த புல்லாங்குழலை ஊதுகின்றதான கலைஞன் அதனை தன்னுடைய கையிலே எடுக்கின்றான். He starts blowing it. அதனை அவன் ஊத ஆரம்பிக்கின்றான். Beautiful melody comes out of it. அதிலிருந்து மிக ரம்மியமான கான இசை புறப்படுகின்றது. Suppose that flute begins to think, what a wonderful instrument I am. இந்த புல்லாங்குழல், ஆஹா, எவ்வளவு அருமையான ஒரு கருவியாய் நான் இருக்கின்றேன் என்று அது நினைக்க துவங்குமானால், I will take that flute. நான் அந்த புல்லாங்குழலை எடுப்பேன். I can only blow the fire in the kitchen. அதனை தீயிட்டு கொளுத்துவேன். அடுப்பு தான் ஊத முடியும். We are just flutes. நாம்
வெறும் புல்லாங்குழல் தான். But the one who plays, he plays it so beautifully. ஆனால் அதனை வாசிக்கத் தெரிந்த கலைஞனோ அதனை மிக நேர்த்தியாக வாசிக்கின்றார். Always remember, you are just a flute. நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள், நீங்கள் வெறும் புல்லாங்குழல் தான். There is nothing good in you, there is nothing great in you. உங்களிலே எந்தவித மேன்மையானதும் இல்லை, எந்தவித தகுதியும் இல்லை. All that you have is more than one hole. உங்களிடத்திலே காணப்படுவதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஓட்டைகள் தான். That's all you have. அதுதான் உங்களிடத்திலே காணப்படுவது. But that man takes this in his hand. ஆனால் அதை அந்த நிபுணர் கையிலே எடுக்கின்றார். And he plays it. அந்த ஓட்டைகளை நேர்த்தியாக அடக்கி வாசிக்கின்றார். And he plays a fainting music with it. மிக அருமையான நேர்த்தியான இசையை அதிலே இசைக்கின்றார். God chose one flute. ஆண்டவர் ஒரு குழலை தெரிந்து கொண்டார். That flute's name was Abraham. அந்த குழலின் பெயர் ஆபிரகாம். You know what God told him? ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சொன்னார்? In you all the families of the earth shall be blessed. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். So please try to fit yourself into the overall plan of God for the whole world. தேவன் உலகத்தை குறித்ததான தேவனுடைய ஒட்டுமொத்தமான திட்டத்திற்குள் உங்களை இணைத்துக் கொள்ள பிரயாசப்படுங்கள். In order to understand it, இதனை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு read newspapers regularly. செய்தித்தாட்களை தினமும் வாசியுங்கள். How many of you regularly read newspaper? I won't ask how many of you read the Bible today. How many of you read newspaper regularly? Put up your hand. எத்தனை பேர் வேதத்தை இன்று வாசிக்கிறீர்கள் என்று நான் கேட்க பிரியப்படவில்லை. எத்தனை பேர் கிரமமாக செய்தித்தாட்களை அனுதினமும் வாசிக்கின்றீர்கள்? See, not even 10%. 10% கூட இல்லை. Maybe 10%. ஒருவேளை 10% இருக்கலாம். You know, there are three groups of people in the world. உலகத்திலே மூன்று வகையான மக்கள் உண்டு. People who make things happen. காரியங்களை நிகழ்த்துபவர்கள். People who watch things happen. காரியங்கள் நிகழ்வதை வேடிக்கை பார்ப்பவர்கள். People who do not know what is happening. காரியங்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒன்றுமே அறியாதவர்கள். Most of us belong to the third group. நம்மிலே அநேகர் இந்த மூன்றாவது கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். God wants us to discern the times. காலங்களை நிதானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். If you can read English, நீங்கள் ஆங்கிலம் வாசிக்க கூடியவர்களானால் இந்து பத்திரிகையை அவசியம் வாசியுங்கள். Very good journalism. மிக அருமையான இதழியல். Read the headlines. அந்த தலையங்கங்களை வாசியுங்கள். And more importantly, read the editorials inside. இந்த பத்திரிகையினுடைய உள்பக்கத்தில் வருகின்றதான தலையங்க கட்டுரையை கட்டாயம் வாசியுங்கள். They are very objective and they are very good. அவைகள் பொருள் நிறைந்ததாக மிகுந்த அர்த்தமுள்ளதாக காணப்படுகின்றன. We must know where we are, when we are and why we are here. நாம் எங்கே இருக்கின்றோம், என்ன நிலையிலே இருக்கின்றோம், எதற்காக இருக்கின்றோம் என்று அவைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. Only when you are in touch with the political world and the economic world and the social environment, your preaching will have a prophetic element. அரசியல் உலகம், பொருளாதார உலகம், நம்மை சுற்றி இருக்கின்றதான மற்ற உலக அங்கங்கள் இவற்றையெல்லாம் நாம் அறிந்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய பிரசங்க செய்தியானது தீர்க்க தரிசன துணியோடு வெளியே வரும். ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுங்கள். First chapter, first verse. முதலாவது அத்தியாயம் முதலாவது வசனம். Now many times we don't spend time with Isaiah 1:1. அநேக நேரங்களிலே ஏசாயா 1:1 தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இருப்பதில்லை. There is a very important truth in it. ஆனால் அதிலே மிக முக்கியமான ஒரு சத்தியம் உண்டு. The vision of Isaiah the son of Amos which he saw concerning Judah and Jerusalem in the days of Uzziah, Jotham, Ahaz and Hezekiah kings of Judah. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். So he was relating to four kings of Judah. ஆகவே யூதாவினுடைய நான்கு ராஜாக்களோடு தொடர்பு படுத்தி இந்த ஏசாயா தன்னை சொல்கின்றார். 6th chapter, ஆறாவது அத்தியாயம், first verse, முதலாவது வசனம். In the year that King Uzziah died, I saw the Lord. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவரை நான் தரிசித்தேன். See, his spiritual experience is linked to the political event. அவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் அரசியல் நிகழ்வுகளோடு தொடர்புடையதாக இருந்தது. He was not a stranger to what was happening in the kingly regime. அந்த நாட்களிலே அரசாங்கத்திலே நடந்ததான காரியங்களுக்கு அவனுடைய வேறுபட்டதாக காணப்படவில்லை. இந்த சேமோவி நெகேமியா, நெகேமியாவுடைய நாட்களிலும் கூட அவிதமாகவே நாம் பார்க்கின்றோம். First chapter, second chapter, you read. முதலாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். During the king Artaxerxes time, this man was a cupbearer. அர்தசஷ்டா ராஜாவினுடைய காலத்திலே அவன் பானபாத்திரக்காரனாய் இருந்தான். Take Daniel.
தானியேலை எடுத்துக் கொள்ளுங்கள் read the first chapter first verse முதலாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் second chapter first verse இரண்டாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தை பாருங்கள் he was relating to what was happening with king nebuchadnezzar நேபுகாத்நேச்சார் ராஜாவினுடைய நாட்களிலே நடந்த காரியங்களோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொள்கின்றார் christians may not be nationalistic but they must be patriotic கிறிஸ்தவர்கள் தேசியவாதிகளாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்கள் நாட்டுப்பற்று உடையவர்களாய் இருக்க வேண்டும் That's very important. இது மிக முக்கியமானது. You may not be a nationalist, but you must be a patriot. நீங்கள் தேசியவாதிகளாய் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கட்டாயமாக நாட்டுப்பற்று உடையவர்களாக இருக்க வேண்டும். Paul was a Roman. பவுல் ஒரு ரோமனாக இருந்தார். He was boasting of his Roman citizenship. தன்னுடைய ரோம குடியுரிமையை கொடுத்து அவர் மார்தட்டி சொன்னார். When the soldier said he bought a Roman citizenship with money, ரோம குடியுரிமையை மிகுந்த திரவியத்தை செலவழித்து சம்பாதித்தேன் என்று அவன் சொன்ன பொழுது You know what Paul said? அப்பொழுது பவுல் என்ன சொன்னார் I got it by right. நான் உரிமையின்படி அதை நான் பெற்றேன் என்று சொல்கின்றார் So he was boasting of his Roman citizenship. தன்னுடைய ரோம குடியுரிமையை குறித்து அவர் உண்மையிலேயே மேன்மையாக பேசினார் They bet him black and blue. அவனை அவர் மிகவும் தாறுமாறாக அடித்தார்கள் And they sent him away secretly. ரகசியமாக அவனை விசாரணையின்றி அனுப்பிவிட பார்த்தார்கள் You know what he said? அப்பொழுது அவன் என்ன சொன்னார் Hey, what are you doing to a Roman? I am a Roman, mind you. ரோமனுக்கு நீங்கள் செய்கின்ற காரியம் இதுவோ நான் ரோமன் என்பதை மறந்து போனீர்களோ என்று அவன் கேட்டான் You bet me like this and you are sending me away secretly. இப்பிதமாய் என்னை நய்யே புடைத்து ரகசியமாய் என்னை அனுப்பிவிட நினைக்கின்றீர்களோ ரோமனுடைய உரிமை என்ன தெரியுமா So that man was very proud and conscious of his Roman citizenship. தன்னுடைய ரோம குடியுரிமையை குறித்து அவன் மிக தெளிந்த புத்தி உள்ளவனாய் மமதை உடையவனாய் இருந்தான் And we must be proud that we are Indians. நாமும் கூட இப்படியாய் இந்தியர்கள் என்று சொல்வதிலே தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் You know why? ஏன் தெரியுமா India is the most challenging mission field in the whole world. உலகம் முழுவதிலும் மிக முக்கியமான மிஷனரி பணித்தளமாய் காணப்படுவது இந்த பாரத தேசம் We may be second in population to China. ஒருவேளை சீனாவுக்கு அடுத்தபடியாக மக்கள் தொகையிலே இரண்டாவது இடத்திலே நாம் இருக்கலாம் To evangelize China, it is enough if you know one language. ஆனால் சீனாவை நீங்கள் நற்செய்திமயமாக்க வேண்டுமானால் சீனா மொழியாகிய ஒன்றை மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டால் போதும் But if you want to evangelize India, ஆனால் இந்தியாவை நீங்கள் நற்செய்திமயமாக்க வேண்டுமானால் One language is not enough. ஒன்று போதாது Even 100 languages are not enough. 100 மொழிகள் தெரிந்தாலும் கூட போதாது challenging mission field in the world இதுதான் உலகத்திலேயே மிக கடினமான மிஷனரி பணிக்களம் and god has put us in india ஆண்டவர் இந்தியாவிலே நம்மை வைத்திருக்கிறார் so we must know what is happening in india இந்தியாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு கட்டாயம் தெரிய வேண்டும் we must relate it to our spiritual reading of the holy bible வேதத்தை வாசிக்கின்றதால நம்முடைய ஆன்மீக அனுபவங்களோடு இந்த அரசியல் நிகழ்வுகளை நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் one lady asked a question to mrs billy graham ruth graham பண்டிதர் பிரகாமினுடைய துணைவியார் ரூத் கிரகாமிடம் ஒரு சகோதரி வீதமாய் கேள்வி கேட்டார் Do you have a prayer notebook? உங்களிடத்திலே ஜெப கையேடு உண்டா? Yes, I have a prayer notebook. ஆம் என்று அவர் சொன்னார். And what is that prayer notebook? Somebody asked her. அந்த ஜெப கையேடு என்பது என்ன என்று இன்னொருவர் கேட்டார். You know what she said? அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Daily newspaper. செய்தி தினசரி செய்தித்தாள். Daily newspaper. தினசரி செய்தித்தாள் தான் என்னுடைய ஜெப கையேடு. I keep the Bible on one hand, I keep the newspaper on another hand. வேதத்தை ஒரு கையிலும் செய்தித்தாளை மறுகையிலும் நான் வைத்திருக்கிறேன். The newspaper tells me what happened yesterday. செய்தித்தாள் நேற்றைய தினம் என்ன நடந்தது என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கின்றது My Bible tells me what will happen tomorrow. என்னுடைய வேதமோ நாளை என்ன நடக்க போகிறது என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது So I am keeping both together and I am at the middle and I am interpreting God's ways for today. இந்த இரண்டிற்கும் இடையே இரண்டையும் என் கையிலே வைத்துக்கொண்டு இந்த தேவ வசனத்தை உலகிற்கு நான் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறினார் I am talking about fulfilling your ministry. உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் God so loved the world, my Bible says. என் வேதம் சொல்கின்றது தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் unless we have this world vision we will die with worldly vision நாம் இந்த உலக தரிசனம் அற்றவர்களாய் செயல்படுவோமேயானால் உலகத்தை குறித்ததான கரைபடிந்த நோக்கோடே மடிந்து போவோம் Seventhly and lastly ஏழாவதும் கடைசியுமாக how to fulfill your ministry உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எங்கனம் take care of yourself உங்கள் சுயத்தை குறித்து கவனமாயிருங்கள் உங்களை குறித்து கவனமாயிருங்கள் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களை குறித்து கவனமாயிருங்கள் தேர் ஆர் 3 திங்ஸ் தட் யூ மஸ்ட் கான்ஸ்டன்ட்லி செக் இஃப் யூ ஷட் ஃபுல்ஃபில் யுவர் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் மூன்று காரியத்தை அவ்வப்பொழுது நீங்கள் கவனமாய் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம்பர் 1 ஒன்று ஹவ் யூ லிவ் எப்படி வாழ்கின்றீர்கள் நம்பர் 2 இரண்டு வாட் யூ பிரீச் என்ன பிரசங்கிக்கின்றீர்கள் நம்பர் 3 மூன்று ஹவ் யூ பில்ட் How you build?
எப்படி கட்டுகின்றீர்கள் நம்பர் 1 முதலாவது how you live எப்படி வாழ்கின்றீர்கள் the man மனிதன் how what you preach எப்படி பிரசங்கிக்கின்றீர்கள் the message செய்தி நம்பர் 3 மூன்று how you build எப்படி கட்டுகின்றீர்கள் the materials பொருட்கள் all these things are very important இந்த அனைத்துமே முக்கியமானவை towards the end of his life Paul said like this தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசியிலே பவுல் விதமாக குறிப்பிட்டார் 1 Corinthians 9th chapter 1 கொரிந்தியர் 9வது அத்தியாயம் this is a holy ground இது ஒரு பரிசுத்த பூமி let us tread on it with care நாம் இந்த பரிசுத்த பூமியிலே கவனமாய் நடப்போம் from verse 24 to 27 of 1 Corinthians 9 24 முதல் 27 வசனங்கள் don't you know that those who run in a race all run but one receives the prize பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவரே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா run in such a way that you may obtain it நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் everyone who competes for the prize is temporary in all things பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள் now they do it to obtain a perishable crown but we for an imperishable crown அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் therefore I run thus ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் not with uncertainty thus I fight not as one who beats the air ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் I discipline my body and bring it into subjection lest when I preach to others I myself should become disqualified மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் உடலை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் a disciplined lifestyle கட்டுப்பாடான ஒழுங்குள்ள வாழ்க்கை a life that says no to the allurements and attractions of the world உலகத்தினுடைய வசீகரமான கவர்ச்சிகளுக்கு இல்லை என்று சொல்கின்றதான கட்டுப்பாடு நிறைந்த வாழ்க்கை we should have more no's in our life than yes's in our life நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் ஆம் ஆம் என்று தலையாட்டுகின்றதான நிலை மாறி இல்லை என்று சொல்கின்ற நிலைதான் மேலோங்கி நிற்க வேண்டும் we should have the backbone to say no to the allurements of the flesh and the world and the devil உடல் பிசாசு மாமிசம் ஆகிய உலகம் ஆகியவற்றினுடைய ஈர்ப்புகளுக்கும் கவர்ச்சிகளுக்கும் இல்லை என்று சொல்லக்கூடியதான முதுகெலும்பு நமக்கு தேவை beware of what you preach also நீங்கள் பேசுகின்றதான காரியத்தை குறித்தும் கவனமாயிருங்கள் turn with me to 1 Timothy 1 தீமோத்தேயுக்கு திருப்பிக் கொள்வோம் look at the 4th chapter 4வது அத்தியாயம் and read the 16th verse 16வது வசனம் take heed to yourselves and the doctrine உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு continue in them இவைகளில் நிலை கொண்டிரு in doing this you will save both yourself and those who hear you இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் beware of doctrinal deviations உபதேச கோளாறுகளை குறித்து கவனமாயிருங்கள் all over christianity there is a spirit of consumerism எந்த நிலையிலும் கிறிஸ்தவத்தில் எங்கு பார்த்தாலும் வியாபாரமயமாகின்றதான நிலை காணப்படுகிறது wherever you go to preach the word எங்கு நீங்கள் பிரசங்கம் செய்ய போனாலும் சரி dear brothers and sisters அருமை சகோதர சகோதரிகளே preach what people need and not what people want மக்களுக்கு எது தேவையோ அதை பிரசங்கியுங்கள் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை பிரசங்கிக்காதிருங்கள் let me say that again நான் மீண்டும்மாய் சொல்கிறேன் preach what people need and not what people want மக்கள் விரும்புகிறதை போதியாதிருங்கள் மக்களுக்கு தேவையானதை போதியுங்கள் thirdly beware of how you build what materials you use in your building எந்த பொருட்களை வைத்து கட்டிடத்தை கட்டுகின்றீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் no foundation can be laid other than what is already laid ஏற்கனவே போடப்பட்டதான அஸ்திவாரத்தை தவிர வேறு ஒரு அஸ்திவாரம் போடப்பட வேண்டிய அவசியம் இல்லை but let each man take heed how he builds their own ஆனால் இந்த அஸ்திவாரத்தின் மேல் ஒவ்வொருவனும் எப்படி கட்டுகின்றான் என்பதை குறித்து கவனமாய் இருப்பானாக is it stone and hay and timber புல் வைக்கோல் மரம் ஆகியவற்றினாலே அது கட்டப்படலாம் or it is silver and gold and precious stones பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்களாலும் அது கட்டப்படலாம் the last day the fire will test of what sort each man's work is கடைசி நாட்களிலே ஒவ்வொருவனும் செய்த கிரியையும் அக்கினியினால் பரிசோதிக்கப்படும் dear brothers and sisters அருமை சகோதர சகோதரிகளே jesus said seek first the kingdom of god and his righteousness முதலாவது இறை அரசையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அவர் சொன்னார் don't build your personal empires உங்களுக்கென்று சொல்லி சுய சாம்ராஜ்யங்களை கட்டுவதை நிறுத்துங்கள் stop building your own personal empire உங்களுக்கென்று சாம்ராஜ்யங்களை கட்டுகின்றதான பணிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் every day kneel down before god and say not unto me o lord not unto us o lord but to you bring all the glory ஒவ்வொரு நாளும் நெடுஞ்சான் கிடையாய் ஆண்டவருக்கு முன்னதாக விழுந்து எனக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமையை வர செய்யும் என்று சொல்வோம் don't
attract people yourself, if you attract people to yourself, you will ultimately leave a personality cult in Christianity. மக்களை உங்கள் பக்கமாக வசீகரித்து இழுக்காதிருங்கள். என்னை பாருங்கள் என்று உங்களிடத்திலேயே மக்களை எழுப்பீர்களேயானால் கதாநாயக வணக்கத்தை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள் என்று பொருள். What was John the Baptist? யோவான் ஸ்நானகன் யார்? He was greatest of all the prophets. எல்லா தீர்க்கதரிசிகளிலும் சிறந்த தீர்க்கதரிசி தான் இந்த யோவான் ஸ்நானகன். ஏன் அதை நான் இப்படி சொல்கின்றேன்? You know what he said? அவன் என்ன சொன்னான்? I am not that light. Naan andha oli alla. I came to give witness for the light. அந்த ஒளிக்கு சாட்சியாக வந்தவன்தான் நான். I am not even worthy to unloose his shoes. அவருடைய காலணிகளை அவிழ்ப்பதற்கும் கூட நான் பாத்திரன் அல்ல. I am baptized only with water. நான் தண்ணீரினால் மட்டும்தான் திருமுழுக்கு. That is the maximum I can do. அதுதான் என்னால் செய்யக்கூடிய அதிகபட்ச ஊழியம். That is the maximum thing I can do for you. அதுதான் நான் உங்களுக்காக செய்யக்கூடிய அதிகபட்ச ஊழியம். But one mightier than I come is coming before me. என்னிலும் வல்லவர் எனக்கு பின்னதாக வந்து கொண்டிருக்கிறார். He shall baptize you with the Holy Ghost. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் அவர் உங்களை அக்னியினாலே அபிஷேகிப்பார். He is the Lamb of God which takes away the sin of the world. அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Whoever was John's disciple, they all became the disciples of Jesus Christ. அதுவரை யோவானின் சீடர்களாய் இருந்தவர்கள் எல்லாம் அன்று முதல் இயேசுவின் சீடர்களாக அவர் பின் போய்விட்டார்கள். How many people were following John the Baptist? ஏராளமானவர்கள் யோவானின் சீடர்களாய் அவருக்கு பின் அணிவகுத்து நின்றார்கள். Thousands and thousands are going to him to be baptized by river Jordan. ஆயிரம் ஆயிரமான மக்கள் யோவானினாலே திருமுழுக்காடும்படியாக அங்கே யோர்தான் நதி அண்டையிலே வந்தார்கள். All of them, he said, behold the Lamb of God which takes away the sin of the world. அவர்கள் எல்லாரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் முழங்கினான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி. And he let everybody to go to the Lord Jesus Christ. எல்லாரும் இயேசுவினிடத்திலே போகும்படியாக அவர்களுக்கு அவன் அறைகூவல் கொடுத்தான். There was a man sent from God. அங்கே தேவனிடத்தில் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். His name was John. அவன் பெயர் யோவான். He came from God. அவன் தேவனிடத்திலிருந்து வந்தான். Lived for God. தேவனுக்காக வாழ்ந்தான். Burned for God. தேவனுக்காக தீக்குழுந்தாய் விளங்கினான். Went back to God without head. தேவனிடத்திலே தலை இல்லாமல் திரும்பி சென்றான். That's the call that comes to you today. அருமையானவர்களே, உங்களுக்கும் கூட இவ்விதமான அழைப்பு தான் இன்றைக்கு கடந்து வருகின்றது. This is the kind of ministry God wants every one of us to fulfill. இந்த விதமான ஊழியத்தை தான் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கின்றார். During the last 1.5 hours, கடந்த 1.5 மணி நேரமாக, even though my throat was bad, I was shouting to you. என்னுடைய தொண்டை மோசமான நிலையிலும் கூட உங்களிடத்திலே நான் மிக கூக்கரடித்து கதறினேன். Because these were important truths. ஏனென்றால் இவைகள் எல்லாம் மிக முக்கியமான சத்தியம். Dear brothers and sisters, remember all that I have said. நான் சொன்ன யாவையும் நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். God will give you wisdom in all things. உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஞானத்தை தந்தருவார். Faithful is he who has called you. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். He will also fulfill it. அவர் அப்படியே செய்வார். The good work he has begun in you, he will complete it until the day of Jesus Christ. உங்களிலே நற்கிரியைகளை துவங்கினதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் வரை அதனை காத்துக்கொள்வார். On the last day you will hear the Lord hearing a welcome word saying, well done faithful servant, you were faithful in small things, come inherit great things and enter into the joy of the Lord. அவருடைய மகிமையின் நாளிலே உங்களை முதுகில் தட்டி கொடுத்து, நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், வா உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்வார். And then along with Paul, every one of us can sing together. அப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். You know what we will be able to sing together? என்ன பாடலை நாம் பாட போகின்றோம்? I have finished my race. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished my race. ஓட்டத்தை முடித்தேன். I have fought my faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டே. And from henceforth this eternal glory and this crown is laid for me. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. Not only for me. எனக்கு மாத்திரமல்ல. But also for all those who love the appearing of that great glory. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகின்றதான அனைவருக்கும் அதனை அவர் தந்தருளுவார். How to fulfill your ministry? உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது எப்படி? Make your calling an election sure. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். Let your progress be evident to all. உங்களுடைய தேர்ச்சி அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். Handle difficulties triumphantly. உங்களுடைய பிரச்சனைகளை வெற்றியோடு கையாளுங்கள். Strive to maintain freshness and passion. புத்துணர்வையும் ஆத்ம வேட்கையையும் அணையாது காத்துக்கொள்ளுங்கள். Relate well to the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு கூட இசைவாக இணைந்து கொள்ளுங்கள். Fit well into the overall plan for the world. உலகத்தை குறித்த தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்தில் இணைந்து செயலாற்றுங்கள். Finally, take care of yourself. கடைசியாக உங்களை குறித்து கவனமாயிருங்கள். All eyes closed and heads bowed down. எல்லா தலைகளும் கவிழ்ந்து
கண்கள் மூடப்பட்டு ஜெப நிலையில் காணப்படுவோம். I am going to pray for those who really desire to have their race end well. தங்களுடைய ஊழியம் சிறப்பாக நிறைவு பெற வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நான் விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகின்றேன். Lord, thank you for the ministry I have received from your hand. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஊழியத்திற்காக நன்றி. I want to fulfill it, O God. ஆண்டவரே, இதனை நான் நிறைவேற்ற பிரியப்படுகிறேன். Thank you that you allowed me so much that you have given me such practical exhortation. நடைமுறை ஆலோசனைகள் இவ்வளவையும் எங்களுக்கு நீர் கனிவாய் தந்ததற்காக உமக்கு நன்றி. I want to commit myself, O God, to these values. ஆண்டவரே, இந்த மதிப்பீடுகளுக்கு இணையாக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க பிரியப்படுகின்றேன். If that is your desire, என்று நீங்கள் சொல்ல விரும்புவீர்களே ஆனால், please stand up where you are. நீங்கள் இருக்கின்ற இடத்திலே எழும்பி நில்லுங்கள். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்ளுவேன். I'll keep faithfully that good thing he has given unto me, he has committed to me. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பினை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். Gracious heavenly father, கிருபை நிறைந்த வானக தந்தையே, we thank you for your love that has been upon us in that you have shared with us such rich precious truths which many perhaps were not privileged to listen to. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அளவு கடந்த நேசத்தினாலே அநேகருக்கு கிடைக்காத பெரிய சாக்கியத்தினை, உம்முடைய வசனத்தினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தினை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. We came with thirst. தாகத்தோடு நாங்கள் வந்தோம். We do confess, we return satisfied. திருப்தி அடைந்தவர்களாய் நாங்கள் செல்கின்றோம். உமக்கு நன்றி அப்பா. Thank you for all the exhortations we received today. இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டதான எல்லா ஆவிக்குரிய படிப்பினைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. Encouragements. உற்சாகமூட்டும் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. Examples. எடுத்துக்காட்டுகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Warnings. எச்சரிப்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. You have great expectations about us. எங்களை குறித்து மாபெரும் எதிர்பார்ப்புகளோடு கூட நீர் இருக்கின்றீர் ஆண்டவரே. Help us not to disappoint you. உம்மை ஏமாற்றாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் தகப்பனே. You are not only the author of our ministry, you are also the finisher of our ministry. எங்களுடைய ஊழியத்தை துவக்குகிறவர் மட்டுமல்ல, நீரே அதனை முடிக்கிறவராகவும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். You are the alpha and you are the omega. If you are the alpha, the devil cannot be the omega. ஆண்டவரே, நீரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கின்றீர். நீர் அல்பாவாய் இருக்கும் பொழுது பிசாசு ஒமேகாவாய் இருக்க முடியாது கர்த்தாவே. We know, Lord, what we have committed to you, you will keep until that day. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் வரை காத்துக் கொள்வதற்கு நீர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. I pray for everyone, O God, who is so sincere before you at this moment. உமக்கு முன்னதாக உத்தமமாய் சேவை செய்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே, உமக்கு நான் துதிகளை ஏறெடுக்கின்றேன். At this moment, Lord, I pray, give everyone of them a fresh anointing of your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய புதிதான ஒரு அபிஷேகத்தை இந்த வேளையில் தானே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் தருவீராக கர்த்தா. And I pray, O God, that you give everyone of them a deeper commitment to their calling. ஆண்டவரே, இதுவரை இல்லாத வண்ணம் தங்களுடைய அடிப்படை அழைப்பிற்கு ஒரு ஆழமான அர்ப்பணிப்பினை ஒவ்வொருவருக்கும் தேவரீர் தருவீராக கர்த்தா. And I pray, Lord, that you give them such clarity and authority in their words that they preach. ஆண்டவரே, அவர்கள் பேசுகின்றதான ஒவ்வொரு செய்தியிலும் தெளிவையும் தீர்க்க தரிசன வார்த்தையையும் தேவரீர் திட்டவட்டமாய் கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். I pray, O God, that you use each of them as a sharp threshold instrument against the citadels of the enemy. ஆண்டவரே, சத்ருவினுடைய கோட்டைகளை தகர்த்தெறும்படியாக பற்கள் உள்ள கூர்மையான இயந்திரங்களாக இவர்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் எடுத்து பயன்படுத்துவீராக கர்த்தா. Whatever depression and discouragement they were in, I pray, Lord, you throw away that garment of ashes but give them the garment of praise. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே மன தளர்ச்சியையும் சோர்வையும் உண்டாக்குகின்ற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் கர்த்தாவே, அந்த சாம்பலின் உடைகளை எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நான் களைந்து போட்டு அவர்களுக்கு சிங்கார உடையை தரும்படியாய் நான் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே.
I know, Lord, that this is going to be a new beginning for many of them. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய உதயம் உதயமாகிறதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, that the breaker is going before us. ஆண்டவரே தடைகளை அகற்றுகிறவராகிய நீர் எங்களுக்கு முன் செல்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. All the mountains shall be lowered. பர்வதங்கள் எல்லாம் சமவெளியாகும். All the low places shall be filled. தாழ்ந்த இடங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படும். All the crooked paths will be straightened. கோணலான வழிகள் எல்லாம் நேராக்கப்படும். All the rough places shall be made smooth. கரடுமுரடான பாதைகள் எல்லாம் மிருதுவான பாதைகளாய் மாறும். So the glory of the Lord will be revealed. தேவனுடைய மகிமை வெளிப்படும். All flesh shall see the salvation of our God. எல்லா மாமிசமும் தேவனுடைய இரட்சிப்பை தம் கண்களாலே காணும். Just like John the Baptist came as a forerunner to the first coming of your dear son, we are moving into the world as forerunners for the second coming of your dear son. ஆண்டவரே தம்முடைய குமாரனுடைய முதல் வருகையினுடைய முன்னோடியாய் யோவான் ஸ்நானகன் ஓடினது போல தம்முடைய திருக்குமாரனின் இரண்டாவது வருகைக்கு முன்னோடிகளாக இதோ நாங்கள் புறப்பட்டு ஓடுகின்றோம் கர்த்தாவே. Help us to decrease so you may increase. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களுக்கு உதவும் அப்பா. Help us to burn so we may shine. ஆண்டவரே நாங்கள் எரியவும் நீர் பிரகாசிக்கவும் அருள் தாரும் கர்த்தாவே. If in this process our head goes off, does not matter, we'll come back to you minus head. இவ்விதமாய் எரிந்து பிரகாசிக்கின்ற இந்த ஊழியத்திலே ஆண்டவரே எங்கள் தலை போனாலும் பரவாயில்லை கர்த்தாவே, அது உமக்காக போகட்டும் அப்பா. There is only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. That life will soon be passed. விரைவிலே அது கடந்து செல்லும். What is done for you alone shall last. உமக்காக செய்வது மாத்திரம் நிலைத்திருக்கும் கர்த்தாவே. Let's all sing together that famous song of Ananya Emil Jebusing. Ananya Emil Jebusing உருடைய அந்த இனிய பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. ஒன்ஸ் அகெய்ன். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நாசப்பட்டதில்லை. உயிர் பெறுவே ஒன்று கொடுவே உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். ஒன்ஸ் அகெயின். உயிர் பெறுவீர் ஒன்று கொடுவீர் உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோ உற்சாகம் கொள்வோ உலகத்தினிருதி வரை, கல்வாரி துணிதான் மலைவாரி பொழியும் நாள்வர் குளை திடுவோ. உறக்கம் தெளிவோ உற்சாகம் கொள்வோ உலகத்தினிருதி வரை, கல்வாரி துணிதான் மலைவாரி பொழியும் Father, we thank you for leading us into this sort of a commitment. பிதாவே இவ்விதமான அர்ப்பணிப்புக்கு நேராய் எங்களை நீர் வழிநடத்தியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். As these dear friends move into their own localities, their ministries, their churches, their neighborhoods and their environment,
தங்களுடைய சொந்த இடங்களுக்கும் அயலகத்திற்கும் பணியிடங்களுக்கும் சபைகளுக்கும் சங்கங்களுக்கும் இவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது I pray for God they'll be able to see new chapters opening up to their life and ministry தங்களுடைய வாழ்க்கையிலே புதிய அத்தியாயங்கள் தோன்றுகின்றதை இவர்கள் உணரச் செய்யும் ஆண்டவரே I commit them to you and the word of your grace. ஆண்டவரே உமக்கும் உம்முடைய கிருபையுள்ள வசனங்களுக்கும் இவர்களை நான் ஒப்புவிக்கிறேன். In Jesus name we pray. இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and the love of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் and the fellowship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் Be with you all now and forever. உங்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் தரித்திருப்பதாக. Amen. Will you all lift up your hands and say three hallelujah for the glory of God. Hallelujah. Hallelujah. Hallelujah.